அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சிலாபத்தை சேர்ந்த சகோதரர் ஃபர்சான் நலீமி அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறும் ஹதீஸ் மறுப்பும் என்ற தலைப்பிலே ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவிலே அல் குர்ஆனுக்கு முரண்பட்ட செய்திகளை நாங்கள் அல் குர்ஆனுக்கு முரணென்று மறுத்து விடாமல் ஒரு இணக்கத்தோடு விளக்கம் பெறக்கூடிய ஒரு நிலையில் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்து அல் குர்ஆனுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்ட சில செய்திகள் நபியின் பெயரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லுவதற்கு அவர் என்ன மறுப்பு தெரிவிக்கிறார் என்று சொன்னால், அந்த ஹதீஸுகளை நாங்கள் முறைப்படி அணுகினால் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த ஹதீஸுகளுக்கு நாம் விளக்கம் அளிக்கலாம் என்று சொல்லி அவர் தரப்பிலிருந்து ஒரு சில விளக்கங்களை கூறியிருக்கிறார். அந்த விளக்கங்கள் உண்மையிலே விளக்கங்களாக இருக்கின்றனவா, அல்லது இஸ்லாத்தின் அடிப்படை அறிவில்லாமல் அல் குர்ஆனுடைய எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் நம்முடைய நிலைப்பாட்டை எதிர்ப்பதற்காக மாத்திரமே மனோ இச்சையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட விளக்கங்களா என்பதை நாம் இந்த வீடியோனூடாக பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஃபர்சான் நலீமி அவர்கள் முதலாவதாக எடுத்த எடுப்பிலேயே என்ன முன்வைக்கிறார் என்று சொன்னா, இந்த குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற உசூலை இவர்களாக புதிதாக உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்களாக புதுசா கண்டுபிடிச்சு அவர்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளாத, அவர்களுடைய புத்திக்கு படாத சில செய்திகளை இவர்கள் என்ன செய்கிறார்கள், அல் குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த கருத்தில் உள்ள அன்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாங்களாக சில உசூல்களை உருவாக்கி கொண்டு வஹியின் ஆதாரத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு உசூலை உருவாக்கி கொண்டு அந்த உசூலை நிலைநாட்டுவதற்காக இவர்கள் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய சில வாசகங்களை தூக்கி பிடித்துக் கொண்டு அந்த வாசகங்களை அருவறுப்பானவையாக, எந்த அளவுக்கு அந்த வாசகங்களை அசிங்கமாக எடுத்து காட்டினால், ஒரு அனாச்சாரமாக எடுத்து காட்டினால், அல்லது ஒரு ஆபாசம் கொப்பளிக்கக்கூடிய விதத்தில் அந்த நபிமொழிகளை சித்தரித்தால் மக்கள் ஆமா இது சரியாதான் இருக்குது, இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு நபிமொழிதான் என்ற நிலைப்பாட்டை ஒத்துக்கொண்டு அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களோ, அந்த அடிப்படையில் தான் ஹதீஸ்களினுடைய சில வாசகங்கள் வியாக்கியானங்கள் தவறாக தெளிவுபடுத்தப்பட்டு அது பூதாகரமாக ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மக்கள் மன்றத்தில் இதோ பாருங்க இது ஆபாசமாக இருக்குது என்று அந்த சித்தரிக்கப்பட்ட விகாரப்படுத்தப்பட்ட அந்த நபிமொழிகளை அல் குர்ஆன் என்ற வகையோடு மோத விடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் நபிகள் நாயகத்தின் பெயரால் அறிவிக்கப்பட்டாலும் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்தாலும் அவற்றை நாம் நிராகரித்துவிட வேண்டும் என்ற இந்த காரணத்தை நாங்களாக புதுசாக உருவாக்கி சொல்கின்ற ஒரு விஷயமா, அல்லது அதற்கு அல் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரங்களை எடுத்து காட்ட முடியுமா, முடியாதா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வஹியை பற்றி பேசுகிறான். ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய செய்தியாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பதை நாங்கள் எதனை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறான். திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அஃபலா யதத்தபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, வலவு கான மின் இந்தி வைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஃத்திலாஃபன் கசீரா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதிலே அவர்கள் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வசனத்தை அல்லாஹ் எடுத்துக்காட்டி என்ன சொல்றான் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய வஹியிலே முரண் வராது. ஒரு செய்தி அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தியா இருந்தா அந்த செய்தியில முன்னுக்கு பின் முரணான செய்திகள் வராது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு அளவுகோலை கற்றுத்தருகிறார். அதே போன்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 41வது அத்தியாயத்துல 42வது வசனத்துல சொல்றான், லா யதீல் பாத்திலு மின் பைனி யதீஹி வலா மின் ஹல்ஃபிஹி, இந்த குர்ஆன்ல முன்னுக்கும் பின்னுக்கும் எந்த ஒரு தவறும் வராது, பாத்திலும் வராது. தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத், இது ஹக்கீமான ஞானம் நிறைந்த
புகழ் நிறைந்த இறைவனிடமிருந்து அருளப்பட்ட செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறார். அல் குர்ஆனை பொறுத்தவரையில், அல்லாஹ்வுடைய வஹியை பொறுத்தவரையில் முன்னுக்கு பின் எந்த முரண்பாடும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப வஹிக்கு எதை அல்லாஹ் அளவுகோலாக சொன்னானோ அதை வைத்துதான் அல்லாஹ்வுடைய வஹியாக வெளிப்படக்கூடிய உள்ள முரண்பாடு வரக்கூடாது என்ற கருத்தை நாம் முன்வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அவர்கள் மனோ இச்சையின்படி சொல்வார்களா? தான் நினைத்ததை எல்லாம் மார்க்கமாக்கும் அதிகாரம் நபிகள் நாயகத்திற்கு இருக்கிறதா? அப்ப நபிகள் நாயகம் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் மார்க்கத்தில எதையும் சொல்ல மாட்டார்கள் என்பதை அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல 53வது அத்தியாயத்துல 3-4 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வமா யந்திகு அனில் ஹவா, இந்த நபி மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் சொல்வதெல்லாம் வஹீ மூலம் அறிவிக்கப்படுகின்ற செய்திகள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபி ஒன்றை சொல்வதாக இருந்தால் அவர் மனோவிச்சபடி பேச மாட்டாரே. மார்க்கத்தின் பெயரால் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் அறிவிக்கிறார்களோ அது வஹீன் வெளிப்பாடாக இருக்கும் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டார். அப்ப குர்ஆன்ல நேரடியாக அல்லாஹ் சொல்வதும் வஹி, நபிகள் நாயகத்தின் ஊடாக அல்லாஹ் வெளிப்படுத்துவதும் வஹி என்று சொன்ன பிறகு அல் குர்ஆன் என்ற வஹிக்கு நபிகள் நாயகத்தின் வாயால் வெளிப்படக்கூடிய வஹி முரண்படுமா? முரண்பட்டால் அது வஹியாக இருக்குமா? இருக்காது என்று சொல்கிறோம். அல்லாஹ்வும் சொல்வது வஹி என்றால், நபிகள் நாயகத்தின் வாயால் வெளிப்படுவதும் வஹி என்றால், ரெண்டும் வஹி என்று வருகின்ற நேரத்தில் ஒரு வஹி இன்னொரு வஹியோடு முரண்படக் கூடாது என்பது இஸ்லாத்தில் அடிப்படையான செய்தி. ஏன்? காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் என்ற வஹிக்கு விளக்க உரையாக வாழ்ந்திருக்கிறார்கள், செயல் வடிவம் கொடுத்தவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ. நபியே, நாம் உமக்கு இந்த வேதத்தை எதற்காக அருளினோம் என்று சொன்னா, لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ, அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ, அவர்களும் சிந்திப்பதற்காகவும் என்று சூரத்து நஹ்ல 16வது அத்தியாயத்துல 43-44வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதை வஹியா சொன்னாலோ அதை விளங்கப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் நபிகள் நாயகம் இருப்பார்கள், அதற்கு முரண்படக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மதுல 24139வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய அஹ்லாக்குகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள், ஃபகாலத் ஹுலுகுல் குர்ஆன், அல்லாஹ்வின் தூதருடைய குலுக்கு அஹ்லாக்கு குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய நடைமுறை, அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணம், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை அல் குர்ஆனாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றதுல இருந்து என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால், செய்தால், அங்கீகரித்தால் அது குர்ஆனுக்கு ஒத்ததாக இருக்குமே தவிர குர்ஆனுக்கு முரண்பாடாக வராது என்பது இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறதா இல்லையா? அப்ப வஹி வஹியுடன் மோதாத நிலை இருந்தால்தான் அது வஹியாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் எப்படி அல் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை வஹி என்று ஏற்றுக்கொள்வது? அதான், முரண்பட்டால் வஹியில் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அல்லாஹ்வின் தூதர் முரண்பாடாக நடக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தந்து விட்டானே. அப்படி தந்த பிறகு நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் அது அல் குர்ஆனுடைய வஹிக்கு முரணான ஒரு நிலையில் இருந்தால், தெல்ல தெளிவாக முரண் என்பது உறுதி செய்யப்படக்கூடிய நிலையில் அதை தூக்கி கடாச வேண்டும் என்று குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஒரு உசூலை உருவாக்கி கொண்டால், அது நாங்களாக உருவாக்கி கொண்ட உசூல் என்று, தவறான உசூல் என்று, இட்டுக்கட்டின ஒரு உசூல் என்று, புதுசா உருவாக்கின உசூல் என்று ஃபர்சான் நலிமி அவர்கள் எப்படி குற்றம் சாட்டலாம்? இது அல் குர்ஆன்ல இருந்து எடுத்த ஒரு விதி இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்த ஒரு விதி இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், யாராவது ஒருவர் என் பெயரால் பொய்யென கருதப்படக்கூடிய ஒரு ஹதீஸை, செய்தியை அறிவித்தால், ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவரும் பொய்யர்களில் ஒருவர் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல 1வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தின் பெயரால் நபிகள் நாயகம் சொன்னதாக அவர்களை தொடர்புபடுத்தி பொய்யாக கருதப்படக்கூடிய பொய் என்று விளங்குது. பார்த்த உடனேயே இது சாத்தியம் இல்ல, இது நபிகளார் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது பொய்யான செய்தி மாதிரி விளங்கக்கூடிய ஒரு செய்தி வந்தாலே
அந்த செய்தியை சொன்னவர் பொய்யர் என்று முடிவெடுங்க. ஏனென்றால் நான் பொய் சொல்ல மாட்டேன், நபியாகி அல்லாஹ்வின் தூதராகிய நான் போய் சொல்ல மாட்டேன் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா இல்லையா? இது மாத்திரமா அன்பிற்குரிய சகோதரர்களே, அகமதில் வரக்கூடிய 15478வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வைதா சமீஅதுல் ஹதீஸ் அன்னி, என்னை தொட்ட ஒரு செய்தியை நீங்கள் செய்மடுக்கிறீர்கள், துன்கிருஹு குலூபுக்கும், அது உங்களுடைய உள்ளம் வெறுக்கிறது, வதன்ஃபிரு அஸ்ஆரும் வ அபசாருக்கும், உங்களுடைய தோள்களும் முடிகளும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது, வத்தரவுன அன்னஹு மின்கும் பஐதும், அந்த செய்தியை விட்டும் நான் தூரமான நிலையில் இருப்பதாக நீங்களே கருதுகிறீர்கள் என்று சொன்னால், நானே அந்த செய்தியை விட்டு உங்களிடமிருந்து தூரமாகிக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகத்திடமிருந்து மின்னியாக நேரடியாக வந்த செய்தி அல்ல. வைதா சமூத்துமுல் ஹதீஸ் அன்னி, என்னை பற்றி ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய பெயரை பயன்படுத்தி ஒருவர் அறிவிக்கிறார், அப்படி அறிவிக்கின்ற நேரத்தில் அதை உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய தோள்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய முடிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் இல்லை. நீங்களே விளங்குறீங்க, இந்த செய்தியை நான் சொல்லி இருக்க மாட்டேன், இந்த செய்தியை விட்டு நான் தூரமானவன் என்று நீங்களே கருதக்கூடிய நிலையில் இருந்தால் உண்மையிலே நான் சொல்லி இருப்பேனா? நீங்களே வேணாம் என்று சொல்றீங்க, அப்ப வகையில் அது வருமா? அப்ப அல்லாஹ் அதை சொல்லி இருப்பானா? அல்லாஹ்வுடைய தூண்டுதல்ல நான் அதை சொல்லி இருப்பேனா? நான் அந்த செய்தியை விட்டு தூரமானவன் என்று சொன்னது யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்திகளா? இதெல்லாம் இல்லாத செய்திகளா? இதெல்லாம் அறிஞர் பீதி அவர்கள் புதுசா உருவாக்கி சொன்ன செய்திகளா, அல்லது நாம் புதுசா உருவாக்கி சொல்கின்ற செய்திகளா? குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்ற செய்திகள், இருக்கின்ற செய்திகள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நீங்கள் இந்த செய்திகளை மறுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உள்ள செய்திகளை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையா என்று ஏற்றுக்கொள்வதற்குரிய உசூலாக குர்ஆன் நமக்கு ஒரு உசூலை கற்றுத்தருகிறது, ஹதீஸ் ஒரு உசூலை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், அந்த உசூலை வைத்து நாங்கள் ஒரு முடிவெடுத்தால் அது தவறு என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஏனைய உசூல்கள் எல்லாம் எப்படி நீங்க உருவாக்கி கொண்டீங்க? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து உருவாக்கி கொண்டீங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு உசூல் உருவாக்குவதற்குரிய வாய்ப்பு அல் குர்ஆன் நமக்கு தந்திருக்கின்ற நேரத்தில், ஹதீஸ் நமக்கு தந்திருக்கின்ற நேரத்தில், இந்த அடிப்படையில் தான் முன் சென்ற அறிஞர்களும் குர்ஆனுக்கு முரண்பட்டால், அறியப்பாளர் நம்பகமானவர்களாக இருந்தாலும் குறித்த செய்திகள் குர்ஆனுக்கு முரண்படுவதனால் மறுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்றால், இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப நாங்களா புதுசா உருவாக்கிற செய்தியா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அறிஞர்களே சொல்லாவிட்டாலும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இப்ப நாங்க வசனங்கள் ஆதாரம் கேட்டு சொல்றோம் என்று வைத்துக் கொள்வோம், அப்படி இருந்தால் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த அஹமதுடைய செய்தியை ஆதாரம் காட்டி அல்லாஹ்வின் தூதருடைய பெயரால் ஒன்று அறிவிக்கப்படுகிறது, அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் இந்த செய்தி கருத்து குழப்பமா இருக்குது, அதனுடைய மத்தரை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று இப்ப நாங்க சொல்றதாகவே வைத்துக் கொள்வோம், ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அப்ப வஹியின் வெளிப்பாட்டை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து நமக்கு ஆதாரம் இருக்கின்ற நேரத்தில் அந்த உசூல் இப்ப புதுசா உருவாக்கினாலும் அதை தவறு என்று சொல்வதற்குரிய தார்மீக உரிமை உங்களுக்கு கிடையாது. ஆனால் இது புதிதாக சொல்லப்பட்ட உண்டா? இது ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஹதீஸ்களை உசூல்கள் தொகுக்கப்படுகின்ற காலகட்டங்களிலேயே இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அறிஞர்கள் இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல் மஸ்அலத்துல் காமிசத்து கபருல் வாஹிதி இதா தகாமலத் சுரூத் ஸிஹ்ஹத்திஹி அல் யஜிபு அர்லுஹு அலல் கிதாப். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஒரு ஹதீஸ் சஹியானதற்கு உரிய நிபந்தனைகள் முழுமைப்படுத்தப்பட்டால் அது குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேட்கின்ற நேரத்தில் அவர் சொல்கிறார், கால ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு லா யஜிபு லிஅன்னஹு லா ததகாமலு சுரூதுஹு இல்லா கைரு முஹாலிஃபின் லில் கிதாப், அவசியப்படாது, காரணம் அல் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் ஒரு ஹதீஸ் சரியாகுவதற்கான நிபந்தனைகளே முழுமை பெறும் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் மஹ்சூல்ல சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? இது நாங்க புதுசா சொன்னதா? ஏற்கனவே அறிஞர்கள் கிதாபுகள்ல சொல்லி இருக்கின்ற விஷயங்களா இல்லையா? இந்த சொன்ன வாசகங்கள் அறிஞர்கள் சொல்லாத வாசகங்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கூற்று பதிவு செய்யப்படுகிறது, வல் ஹபரு இதா கான முஹாலிஃபன் கிதாபில்லாஹி தஆலா லா யஜூஸுல் அமலு பிஹி, ஒரு செய்தி
அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முரணாக வந்தால் அதனை வைத்து அமல் செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கின்ற செய்தி தஃப்ஸீருல் குர்துபியில் வந்திருக்கிறதா இல்லையா? அதே போன்று இமாம் ஜுர்தானி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல் ஹதீசு ஸஹீஹு, சஹியான ஹதீஸ் என்பது என்னவென்று சொன்னால், மா ஸலிம லஃப்லுஹு மின் ருகாகத்தின், அதனுடைய வார்த்தைகள்ல மட்டகரமான கருத்து இருக்கக்கூடாது, வமானாஹு மின் முகாலஃபத்தி ஆயா, அது குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றமா இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? இந்த கருத்து அத்தாரீஃபாத்துல இருக்குதா இல்லையா? அப்ப இமாம்கள் இதற்கு முன்னால் சொல்லாத ஒரு கருத்தை தான் அறிஞர் பிஜி அவர்களும் நாங்களும் சொல்லி வருகிறோமா? அதே போன்று இமாம் சுயூத்தி அவர்களுடைய கூற்று பதிவாகி இருக்கிறது, அன்னமின் ஜுமலத்து தலாயிலில் வலை, ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வழி என்ன தெரியுமா? ஐ யகூன முகாலிஃபன் லில் அக்லி பிஹைசு லா யக்பலு தஅ்வீலு, ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்பாடாக வருகிறது, எந்த வகையிலும் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் கருதப்படும். வயல் தகத்துபிஹி மா யதுஃபாவுல் ஹிஸ்ஸு வல் முசாஹதத்து, அதே போன்ற நடைமுறைக்கும் இயல்பான சூழ்நிலைக்கும் மாற்றமாக இருப்பது இட்டுக்கட்டப்பட்டது என்று அர்த்தம். அவ் யகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கத்தியதி, அல்லது உறுதி செய்யப்பட்ட அல் குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமாக இருப்பது, புத்தி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், நிதர்சனமான உண்மைக்கு மாற்றமாக இருந்தால், நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக இருந்தால், அல் குர்ஆனுக்கு முரணானதாக இருந்தால், ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இமாம் சுயூத்தி அவர்கள் இந்த கூற்றை தத்ரீபுர் ராவியில சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? இது நாங்க புதுசா சொன்ன ஒரு செய்தியா? அதே போன்று இமாம் இப்னுல் கய்யூமின் ஒரு கூற்று இருக்கிறது, வமின்ஹா முகாலிஃபத்துல் ஹதீஸி சரீஹுல் குர்ஆன், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு அடையாளங்கள் ஒன்றுதான், அது அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் என்று அல் மனாருல் முனீஃப்ல இமாம் இப்னுல் கய்யூம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? அதே போன்று இமாம் அபூபக்கர் ஜர்ஹசி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார், ஃபஅம்மல் வஜ்ஹுல் அவ்வல் வஹுவமா இதா கானல் ஹதீஸு முகாலிஃபன் லிகிதாபில்லாஹி தஆலா, ஹதீஸ் சரியா பிழையாண்டு அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வழிமுறை என்று சொன்னா, மா இதா கானல் ஹதீஸு முஹாலிஃபன் லிகிதாபில்லாஹி தஆலா, ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக வந்தால், ஃபைன்னஹு லா யகூன மக்பூலன் வலா ஹுஜ்ஜத லில் அமலி பிஹி, அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கோ அதன் மூலம் அமல் செய்வதற்கோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஆதாரமும் இல்லாத செய்திதான் என்று இமாம் அபூபக்கர் ஜர்ஹசி அவர்கள் கூறியிருக்கின்ற செய்தி உசூலுல் ஜர்ஹசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் இந்த காலத்துல புதுசா உருவாக்க சொல்லப்படுகின்ற விஷயங்களா? அதே போன்று இமாம் இப்னுல் ஜௌசி அவர்களுடைய கூற்று எப்படி பதிவாகி இருக்கிறது, வகாலல் இப்னு ஜௌசியு, இப்னு ஜௌசி அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா அஹ்சனு கவுலுல் காயிலி, ஒரு சொல் சொல்பவருடைய மிக அழகான சொல் எது தெரியுமா, இதா ராயித்தல் ஹதீஸ யுபாயினுல் மஹ்கூல, சிந்தனைக்கு மாற்றமாக இருப்பது, அவ் யுஹாலிஃபுல் மன்கூல, அல்லது பதிவு செய்யப்பட்ட செய்திக்கு மாற்றமாக இருப்பது, அவ் யுனாக்கிலுல் உசூல, அல்லது உசூலுக்கு அடிப்படைக்கு மாற்றமாக இருப்பது, ஃபாலம் அன்னஹு மௌலூ, அறிந்து கொள்ளுங்கள் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திதான் என்று இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் கூறியிருக்கிறார்களா இல்லையா? தக்ரீபுர் ராவியில இது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அர் ரபியு பின் ஹுசைமின் என்பவர் அறிவிக்கிறார், என்ன அறிவிக்கிறார், இன்ன மினல் ஹதீசி ஹதீசன் லஹு லவ்உன் கலவ்இன் நாரி, சில ஹதீஸ்கள் இருக்கின்றன பகலின் ஒளியை போன்று அது பிரகாசித்துக் கொண்டு இருக்கும், அதை நாங்கள் பார்க்கும் பொழுதே தெளிவாக அறிந்து கொள்ளலாம், அன்னமினல் ஹதீசி ஹதீசன், இன்னும் சில ஹதீசுகள் இருக்கிறது, லஹு லுலுமத்தும் கலுலுமத்தில் லைலி, அதிலே இரவின் இருள்களை போன்று இருள் நிறைந்திருக்கின்றன, அதை பார்த்தவுடனே நமக்கு அறிந்து கொள்ள முடியும் என்று அர் ரபியு பின் ஹுசைமின் என்பவர் அறிவித்திருக்கிறாரா இல்லையா? இப்படி ஏராளமான அறிஞர்கள் உசூலை எப்படி தொகுத்திருக்கிறாங்க சொன்னா, ஹதீஸ் என்பது சஹி என்று ஆகுவதற்கு மிக முக்கியமான நிபந்தனையாக அல் குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது, சிந்தனைக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, நடைமுறை சாத்தியத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, நிதர்சன உண்மைக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, இருள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது, பளிச்சென்று தெரியக்கூடிய பொய் இருப்பதாக இருக்கக்கூடாது என்று தெளிவாக இமாம்கள் உசூல்களை தொகுத்து இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் நாங்க புதுசா 2024 ஆம் ஆண்டுல உருவாக்கி சொல்ற உசூல்களா? ஏற்கனவே இந்த உசூல்கள் சொல்லப்பட்டதா இல்லையா?
உங்களை தம்பட்டம் அடித்து உங்களுடைய பேர் புகழ்கள் நிலைபெறணும் என்பதற்காக அறிந்து திரிகிறீர்கள். உங்களுக்கு இந்த செய்திகள் அறிஞர்கள் சொல்லப்பட்டிருப்பது உண்மை என்று தெரியுமா தெரியாதா? ஏன் மக்களிடமிருந்து மார்க்கத்தை மறைக்கிறீர்கள்? இந்த செய்திகள் எல்லாம் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட செய்திகளா அல்லது அறிஞர் பிஜே அவர்கள் தற்காலத்துல புதுசா இட்டு கட்டி சொன்ன செய்திகளா அல்லது நாங்கள் தற்காலத்தில் புதுசாக இட்டு கட்டி சொல்லக்கூடிய செய்திகளா? என்னமோ புத்திக்கு வராதெல்லாம் தட்டுறாங்க, புத்திக்கு வராதெல்லாம் தட்டுறாங்கன்னு நம்மளே குறை சொல்றீங்களே, இந்த அறிஞர்களை நீங்க குறை சொல்லுவீங்களா? இந்த அறிஞர்களை வந்து நீங்க மோத்தசிலாக்கள் என்று சொல்லுவீங்களா? இந்த அறிஞர்களை ஹவாரிஜிகள் என்று நீங்க அறிவிப்பீங்களா? ஒன்னும் தேடல் இல்ல. தேடல் இருந்தாலும் தெரிந்து கொண்டு பொதுமக்களை திசை திருப்புவதற்காக, பொதுமக்களுக்கு தவறான ஒரு மார்க்கத்தை கொடுப்பதற்காக, பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக ஆளுங்கள் என்ற போர்வையில் நீங்கள் மக்களை ஏமாற்றி நாடகமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் இல்ம் என்பது மார்க்க அறிவு அழைப்பாளர்களுக்குரிய அழகு. நீங்கள் உள்ளதை மறைக்கிறீர்கள், இல்லாததை இட்டு கட்டி சொல்கிறீர்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவர்களை நீங்கள் மட்டம் தட்டுகிறீர்கள், அவர்கள் பொய் சொல்வதாக நீங்கள் இட்டு கட்டுகிறீர்கள். இப்படியெல்லாம் மார்க்கத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் புதுசா நாங்கள் உசூலை உருவாக்கினதாக எப்படி உங்களுடைய வாய்களால் பச்சையாக பொய் சொல்ல முடிகிறது? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். புதுசா உருவாக்கின மார்க்கம் இல்ல. இப்ப இந்த உசூல் எல்லாமே இல்லை என்று வைங்களேங்க, புதுசா ஒரு செய்தியை ஒருத்தர் பார்க்கிறார். உதாரணமாக சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய 5344 செய்தி எப்படி வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, கால யஜீஉ யௌமல் கியாமத்தி நாஸும் மினல் முஸ்லிமீன பிதுனூபின் அம்சாலில் ஜிபால், மலைகள் அளவுக்கு பாவங்களை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களில் ஒரு சாரார் மறுமை நாளில் அல்லாவிடத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை மலைகள் அளவு பாவம் செய்து கொள்வார்களே, அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ் சுமத்தி விடுவான் என்று ஆதாரப்பூர்வமாக வரக்கூடிய ஒரு செய்தி சஹீ முஸ்லிமில் 5344 செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? முஸ்லிம்கள் ஒரு சாரார் மறுமையில பாவம் செஞ்சு போவாங்களா மலைகள் அளவுக்கு? அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிச்சு மலைகள் அளவுக்குள்ள பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து யூதர்களுடைய தலையிலும் நசாராக்களுடைய தலைகளிலும் வைப்பான் என்று செய்தி வருகிறது. இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு செய்தியா இல்லையா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்றான். ஓர் இது இடங்கள் அல்ல. 6வது அத்தியாயத்தில் 164வது வசனம், 17வது அத்தியாயத்தில் 15வது வசனம், 35வது அத்தியாயத்தில் 18வது வசனம், 39வது அத்தியாயத்தில் 7வது வசனம், 53வது அத்தியாயத்தில் 38வது வசனம், ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் பட்டியல் போட்டு வசனங்கள்ல சொல்ல, இது இஸ்லாத்துடைய அடிப்படை கன்செப்டா இருக்க. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையிலிருந்து இஸ்லாம் வேறுபடுவதற்கான அடிப்படையான ஒரு கிரைட்டீரியாவாக இந்த நிலைப்பாடு இருக்கும் பொழுது, யூதன் செய்த தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கலாம், கிறிஸ்தவன் செய்த தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கலாம், முஸ்லிம் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் யூதண்ட தலையில வைப்பானா? இதுதான் அல்லாஹ்வுடைய நீதியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அல்லாஹ் இந்த மாதிரி அநீதி செய்வானா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஒருபோதும் எந்த ஒரு அடியாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு அநீதி இழைப்பவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தவன் செஞ்ச பாவத்தை இன்னொருத்தண்ட தலையில அல்லாஹ் தூக்கி போடுவான் என்று இந்த செய்தி கட்டுக்கதை சொல்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா இல்லையா? இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் திருக்குர்ஆன்ல மொத்த 5 வசனத்தை நீங்க மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். விளக்கம் சொல்லுங்களே, இதுக்கு தவீல் பண்ணுங்களே, இதுக்கு நீங்க உங்களுடைய அந்த ஜம்மு பண்ணி முரண்பாட்டை நீக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை, அழகான நிம்மதியை தரக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. ஃபர்சான் நலிமி அவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா? ஃபர்சான் நலிமியை சார்ந்த சலப்புகளுக்கு சொல்ல முடியுமா? தெளிவா விளங்குது. மார்க்கத்துல ஒரு அடிப்படையான லாயிலாவெல்லாம் முகமது ரசூல்ல சரளமாக புரிந்த ஒருத்தனுக்கும் தெரியும், இஸ்லாத்துல அடுத்தவண்ட பாவத்தை சுமக்கிறதுக்கு தேவையில்லை, இஸ்லாம் அப்படி நிர்பந்திக்கல, இஸ்லாம் அப்படி அநீதியாக சொல்லாது என்றது எல்கேஜி நாலேஜ். அதுக்கு மாற்றமா செய்தி வருது. நபியின் பேரால் அறிவிக்கப்படுகிறது. அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள். நம்பகமானவர்கள் என்பதனால அல்லாஹ்வுடைய வஹீக்கு மாற்றமாக
ஒருவன் சுமைய இன்னொருவன் சுமக்க மாட்டான் என்ற வஹீக்கு மாற்றமாக முகமது நபி சொல்லியிருப்பார்களா என்ற அடிப்படையான அறிவு கூட விளங்காம இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா? ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் அறிவித்தால் நீங்கள் எல்லாம் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்பதுல எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. அப்ப இப்படி செய்திகள் வந்தா என்ன செய்வது? மொத்தமாவே அதிசயங்களை நாங்க வேணாம் சொன்ன மாதிரி ஒரு சமூகத்துல தோற்றம் காட்டுறது, பொய்யாக ஒரு இட்டு கட்டி ஒரு எண்ணத்தை உருவாக்குவது, அந்த எண்ண ஓட்டத்தை மக்கள் மத்தியிலே பதிவு செய்வது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், வரம்பு மீறி செல்கிறீர்கள், உங்களுடைய நிலைப்பாடுகள் மிக மிக தவறானது மோசமானது, அல் குர்ஆனை மறுக்கக்கூடிய அல்லாஹ் மீது இட்டு கட்டக்கூடிய நபிகளாரை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக நீங்கள் இருப்பதை இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, பர்சா நலிமி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவங்க ஹதீஸ்களை மறுக்கிறதுக்கு ஆபாசம் என்று ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த ஆபாசம் என்றது இவங்களா உருவாக்குறது, இவங்களுக்கு விளங்காததுனால இவங்களா அதை ஆபாசமாக என்ன செய்வாங்க, எடுத்து காட்டுவாங்க. இவர்களுடைய இந்த கூட்டில இவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் குர்ஆன்ல சில வசனங்களை பார்க்கும் பொழுதும் ஆபாசத்தை தூண்டுற மாதிரி, ஆபாசத்தை கொப்பளிக்கிற மாதிரி வசனங்கள் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார். இவர்கள் சொல்லுகிற ஆபாசம் என்ற ஒரு அம்சம் இருக்கிறதே, இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? ஆபாசம் என்ற அளவுகோலை வைத்து இவர்கள் மறுத்த ஹதீஸர் ஏராளம். அந்த ஹதீஸர் ஒவ்வொன்றும் சரியான முறையில் அணுகப்பட்டால் அவை மறுக்கப்பட வேண்டிய தேவை கிடையாது. அப்ப இவர்களுடைய பார்வையில், இவர்களுடைய வாத பிரகாரம், ஹதீஸ்களை அணுகுகின்ற ஒருவர் அவர்களுடைய கூற்றில் உண்மையாளர்களாக அவர்கள் இருந்தால், திருமறை குர்ஆன் என்ற வகி இருக்கிறதே அதிலும் சில வசனங்களை இவர்கள் நிராகரிக்க வேண்டி வரும். ஏன் அந்த வசனங்களையும் இவர்களுடைய கொள்கை பிரகாரம் ஆபாசமாக அசிங்கமாக ஒருவரினால் சித்தரிக்க முடியும்? அதற்கு ஆதாரமாக அவர் திருக்குறள்ல 15வது அத்தியாயத்துல 67வது வசனத்திலிருந்து 71வது வசனம் வரைக்கும் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய புதல்விகள் சம்பந்தமாக சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து காட்டுறாரு. திருமறை குர்ஆனில 15வது அத்தியாயம் 67 முதல் 71 வரையான வசனங்கள். இந்த வசனத்துல இந்த லூத் நபியினுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக அல்லாஹு தஆலா சில மலக்குமார்களை லூத் நபியுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். இந்த செய்தி லூத்துடைய வீட்டிற்கு சில மனிதர்கள் வந்திருக்கிறார்களாம், ஆண்கள் வந்திருக்கிறார்களாம், அவர்கள் புதியவர்கள் என்ற அந்த தகவல் அந்த ஊருக்குள் பரவ ஆரம்பித்தவுடன் அந்த ஊரில் உள்ளவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக லூத் நபியுடைய அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். இது அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி. அப்படியே லூத் நபியினுடைய அந்த வீட்டை அவர்கள் சுற்றி கொள்கிறார்கள். வீட்டுக்குள் இருக்கிற அந்த ஆண்களை இந்த தப்பான நடத்தைக்கு உட்படுத்துவதற்காக தங்களுக்கு தருமாறு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரவர்களை பார்த்து இப்படி சொல்கிறார்கள். பால லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாவுலா இபனாதி, மக்களே இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சொந்த புதல்விகள் மகள்கள் இருக்கிறார்கள், இன்கும் தும்பா இலேன், நீங்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு செய்து கொள்ளுங்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர் மக்களை பார்த்து சொன்னதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறான். உங்களுக்கு ஏதேனும் செய்ய விரும்பினால் இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், என்ற சொந்த புதல்விகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நேரடி அர்த்தம் என்ன? இதோ என்னுடைய புதல்வியர்கள், நீங்கள் செய்வதாக இருந்தால் இவர்களுக்கு ஏதாவது செய்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிற வசனம். நேரடி வசனம் இவ்வளவுதான். நேரடி அர்த்தம் எதை காட்டுகிறது? இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை விட்டுவிடுங்கள், அவர்களோடு ஓரின சேர்க்கையில் நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம், அந்த குற்றத்தை நீங்கள் செய்துவிட வேண்டாம்,
உங்களுக்கு ஏதாவது செய்யணும் தோன்றுதா, ஆசை பண்றீங்களா? என்னுடைய கும்பிட பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்றால் நேரடி வியாக்கியானமற்ற நேரடி சொல் ரீதியான அர்த்த பிரகாரம் இது எந்த கருத்தை துணிக்கிறது? ஒரு தவறான நடத்தையை இது வெளிப்படுத்துகிறதா இல்லையா? ஒரு பெண்ணோடு எப்ப இல்லறத்தில் ஈடுபடலாம்? ஒரு ஹலாலான ஒரு திருமணத்தின் ஊடாகத்தான ஒரு ஆண் ஒரு பெண்ணை இணைய முடியும், அவளோடு உடல் உறவில் ஈடுபட முடியும், தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதுதான ஒழுக்க நெறி, அதுதான உயரிய பண்பாடு, அதைத்தான மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கிறது. இந்த நேரடி வாசகம் சொல்லுகிற கருத்து என்ன? விருந்தாளிகளை விட்டுவிடுங்க, என்ற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொள்ளுங்க. அதுவும் குர்ஆன் எப்படி சொல்கிறது? வஜா அஹ்லுல் மதீனா, வந்தவர்கள் ஓர் இரண்டு பேர் அல்ல, அந்த ஊரே திரண்டு வந்திருக்கிறது. அப்ப ஊரே திரண்டு வந்தா ஒரு 100-200 என்று அதை விட அதிகமாக மக்கள் இருப்பார்களா இல்லையா? அப்ப மகள்மார் எத்தனை பேர் இருக்க போறாங்க? அப்ப என்னுடைய மகள்மாரை நீங்கள் வேண்டியது செய்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கினால், ஒரு குறுக்கு நேர் குறுக்கு புத்தியில சிந்திக்கிற ஒரு வக்கிரக உணர்வுள்ள ஒருவன் இந்த வசனத்துக்கு எப்படி வியாக்கியானம் கொடுக்கலாம்? ஒரு கூட்டு பலாத்காரத்தை அனுமதிப்பது போன்றல்லவா இந்த வசனம் அமைந்திருக்கிறது. திருமணத்தை பற்றி அந்த வசனத்துல இந்த வாசகமும் இல்ல. நேரடியா மகள்மாரை அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற கருத்து துணிக்கிறது. அப்ப பாலியல் வன்புணர்வை இது ஆதரிக்கிறது, கூட்டு பலாத்காரத்தை இது ஆதரிக்கிறது. ஒரு இறை தூதர் உண்மையில என்ன செய்யணும்? ஒரு ஒரு கூட்டம் வீட்டுக்கு வராங்களா, தன்னுடைய வீட்டில் உள்ள விருந்தாளிகளோடு தப்பாக ஒருணை சேர்க்கையில ஈடுபட நினைக்கிறார்களா? ஊரே திரண்டு வந்தாலும் உறுதியா இருக்கணுமா இல்லையா? கொள்கையில விடாப்படியா இருக்கணுமா இல்லையா? அநியாயத்தை அசிங்கத்தை அனாச்சாரத்தை தட்டி கேட்க வேண்டுமா இல்லையா? அப்ப விருந்தாளிகளை பாதுகாக்காம பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில தன்னுடைய பெண் பிள்ளைகளை ஒரு மோசமான ஒரு தவறான பாலியல் கொடுமையில தள்ளி விடுவது எந்த வகையில நியாயம்? அநியாயத்துக்கு சரணடைவது எந்த வகையில ஒரு இறை தூதருக்கு நியாயம்? அப்ப இப்படியான சரமாரியான கேள்வி கணைகளை ஒரு வக்கிரக உணர்வோடு இந்த வசனத்தை ஒருவன் அணுகினால் அவனால் கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த வினாக்களை அவனால் கேட்க முடியுமா? முடியாதா? அதற்குரிய முகாந்திரம் இந்த வசனத்தில் இருக்கிறதா இல்லையா? நேரடியாக திருமணம் என்ற வார்த்தை இந்த வசனத்தில் இடம்பெறவில்லையே. என்னுடைய மகள்மாரை நீங்கள் திருமணம் செய்து அதற்கு பிறகு நீங்கள் அவர்களோடு தாம்பத்தியம் கொள்ளலாம் என்ற வாசகம் இல்லையே. ஓரிருவர் என்னுடைய புதல்விகளின் எண்ணிக்கை இத்தனை, அத்தனை பேர் ஹலாலான திருமணத்தின் ஊடாக நீங்கள் இந்த பெண் மக்களை அடைந்து கொள்ளலாம் என்ற வாசகம் தெளிவாக இல்லையே. ஊரே வந்திருக்கிறது, நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்ற பெண் பிள்ளைகள் இதோ இருக்கிறாங்க, விருந்தாளிகளை மட்டும் விட்டுவிடுங்க என்று சொன்னால் இது எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்வுக்கான அனுமதி! இப்படித்தான் ஒரு இறை விசுவாசி சிந்திப்பானா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க சொல்லி வர்றோம், இந்த தொடர் மறுப்புகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சலஃபு கூட்டம் இருக்கிறாங்களே, தௌஹீத் போர்வையில நடமாடும் பசுத்தோல் போத்திய புலிகள் இருக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் அல் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்று நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? தெளிவாக குர்ஆனை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று நாங்கள் சொல்றோமா இல்லையா? இவர்களுக்கு குர்ஆன்ல எழுமுறை அளவும் அறிவு கிடையாதுன்னு நாங்கள் சொல்றோமா இல்லையா? குர்ஆன்ல ஒரு விரிவான பார்வை இவங்களுக்கு இல்லைன்னு நாங்க சொல்றோமா இல்லையா? குர்ஆன்ல இவங்க நுண்ணிப்புள் மேய்பவர்கள் என்று நாங்க சொல்றோமா இல்லையா? குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை இவங்க முறைப்படி கொடுக்க மாட்டாங்க என்று நாங்க சொல்றோமா இல்லையா? அந்த கூற்றுக்களுக்கு நேரடி ஒரு ஆதாரம் தான் இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் உள்ளடக்கிய குர்ஆன் வசனங்கள். இந்த வசனத்துல லூத் நபி கூட்டு பலாத்காரத்தை ஏவுறாரா? பாலியல் வன்புணர்வுக்கு லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கொடுக்கிறார்களா? ஆபாசத்தை கொப்பளிக்கிற வேலையை லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்தார்களா? அல் குர்ஆன்ல இந்த சம்பவம் சொல்லப்பட்ட வசனம் இது ஒன்று மட்டுமா? வேறு இடங்கள் இந்த வசனங்கள் எதுவுமே சொல்லப்படவில்லையா?
எதையுமே நீங்கள் ஆராய மாட்டீர்களா? அல் குர்ஆனுக்கு முரண்படுவதனாலதான் அது தவறு, மறுக்கணும். அதே நேரத்தில் ஆபாசமும் வெளிப்படுகிறது என்று ஒரு சில செய்திகளுக்கு நாங்கள் சொல்லும் போது கட்டுக்கதைகளை பாதுகாக்கணும். அந்த கட்டுக்கதைகளை ஒரு அழுப்பல் பதில கொடுக்கணும். அதுக்கு எங்க கையை வைக்கணும்? அல் குர்ஆன்ல கையை வைக்கணும். அல் குர்ஆன்லயே ஆபாசம் இருக்குது. இப்படி ஒருத்தனுக்கு யோசிக்க முடியுமா முடியாதா? அதற்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா? இருக்குது என்று சொன்னால் அல் குர்ஆன நீங்க எப்படி நினைப்பீங்க? அல்லாஹ் சொல்லுன்றதுனால வியாக்கியானம் கொடுத்து ஒரு சில இடங்கள்ல சொல்றாரு. அறிஞர்கள் தானும் இதுக்கு சரியான வியாக்கியானம் கொடுத்து விளக்கம் சொல்றாங்க. இல்லை என்று சொன்னா அது ஆபாசம் போலதான் வந்து நிற்குமா? இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் இதற்கான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் மீது உள்ள மதிப்பை பாருங்க, எந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்கிறாங்க. அப்படி அறிஞர்கள் வியாக்கியானம் கொடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லாட்டி அதை நேரடியா பார்க்கும் பொழுது என்ன கருத்து வருது? ஆபாசம் என்ற ஒரு கருத்து வருதா இல்லையா? அப்படி வருவதனால அல் குர்ஆன் அப்ப என்ன நினைப்பீங்க? அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், நாங்க அப்படி ஆபாசமா விளங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் விளங்காம போயிருவோம் என்று அல் குர்ஆன் நீங்க சமாளிக்கிற மாதிரி கட்டுக்கதைகளையும் நீங்கள் சமாளித்து போங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல் குர்ஆன்ல ஆபாசத்துல ஒரு துளியும் இல்லை. இத முதல்ல அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன் நம்பணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை எந்த தரத்துல வச்சிருக்கிறான் என்றதே தெரியாமல் அல்லது தெரிந்த தன்னுடைய வழிகட்ட சலபி சிந்தனையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதுக்கு முட்டு கொடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதத்திலே இவர்கள் கை வைக்கிறார்கள். ரொம்ப கவலைப்படக்கூடிய அதி பயங்கர மா பாதக வழிகட்ட சிந்தனை இதுதானே அன்பிற்குரியவர்களே. இவங்களோட மண்டைகள் திறந்துபடுமா இல்லையோ தெரியல. பொதுமக்கள் சிந்திங்க, அல் குர்ஆன்ல ஆபாசம் இருக்கிற மாதிரி அதற்கு முகாந்திரம் இருக்கிற மாதிரி வாசலை திறந்து காட்டுறதுக்கு முனைகிறார்களே. இவர்களுடைய இந்த வழிகட்ட கொள்கையை விட ஒரு படுபயங்கரமான வழிகட்ட கொள்கை இருக்குமா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் தரத்தை பற்றி குர்ஆனில் பேசுகிறான். இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது வேதம், இதுல எந்த சந்தேகம் இல்லை, இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். அதே போன்று 32வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் தன்ஸீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து வந்த வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று திருக்குர்ஆன்ல 10வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல வத்தஸீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், இது தெளிவுபடுத்தப்பட்ட வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை, அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. சந்தேகமே இல்லாத, எந்த சந்தேகத்துக்கும் முகாந்திரம் இல்லாத, ஆபாசத்தை கொப்பளிக்காத தெல்ல தெளிவான ஒரு வேதமாக திருக்குர்ஆன் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். 15வது அத்தியாயத்துல 1வது வசனம், அலிஃப் லாம் ரா தில்கா ஆயாத்துல் கிதாபி வ குர்ஆனின் முபீன். அலிஃப் லாம் ரா, இது அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்கள், வ குர்ஆனின் முபீன், இது தெளிவான குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்றான். மூடலான குர்ஆன் இல்ல, தெளிவான கிளியரான குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 16வது அத்தியாயத்தில் 89வது வசனத்துல வனஸ்ஸல்னா அலைகல் கிதாப திபியான லிகுல்லி ஷைஇன், நபியே நாங்கள் உங்களுக்கு வேதம் கொடுத்திருக்கிறோம், அந்த வேதம் அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மூடலான ஒரு நிலையும் திருக்குர்ஆன் இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று 17வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இதோ இந்த குர்ஆன் இருக்கிறது மிக நேரான பாதைக்கு வழிவகுக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். கோலது மாணல் இல்லாத நேரான வழியை மக்களை செலுத்தக்கூடிய ஒரு வேதமாக, எவனுக்கும் கோணராக சித்தரிக்க முடியாத நேர்கோட்டில் பயணிக்கின்ற வேதமாக அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று 18வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா, தனது அடியாருக்கு இந்த வேதத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அவன் எப்படிப்பட்ட வேதத்தை இறக்கினான் தெரியுமா? வலம் யஜ்அல் லஹு இவஜா, அந்த வேதத்தில் எந்த கோணல் மாடலும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். எவன் பார்த்தாலும் ஆபாசம் இல்லாத, அசிங்கம் இல்லாத, அனாச்சாரம் இல்லாத தெளிவான நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதமாகத்தான் குர்ஆன் காட்சி அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று திருக்குர்ஆன் 39வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் இன்னா அன்ஸல்னா இலைகல் கிதாப பில் ஹக்கி, நாங்கள் சத்தியத்துடன் இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அசத்தியம் கலந்த வேதமாக இந்த வேதம் இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், சஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் உதல்லின்னாஸ், இந்த குர்ஆன்
மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், அதை நாங்கள் ரமலான் மாதத்தில் அருளினோம் என்று இரண்டாவது அத்தியாயத்தில் 185 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 17 அத்தியாயத்தில் 41 வசனத்தில் வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனில் யத்தக்கரு, மனிதர்கள் சிந்திப்பதற்காக, ஆபாசத்தை கண்டு குழம்புவதற்காக அல்ல, மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனிலே எல்லா விஷயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி ஏராளமான வசனங்கள்ல குர்ஆன்ட தரத்தை அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன் அந்த வசனத்தை பார்த்தோன்னே ஆபாசம் இருப்பதாக நினைப்பதற்கு முகாந்திரம் இருக்குதா, ஒரு நபி இப்படி சொல்லுவாரான்னு நினைப்பதற்குரிய முகாந்திரம் இருக்குதான். குர்ஆனில் நுனிப்புள் மேய்பவர்களே, குர்ஆனை நன்றாக நீங்கள் புரட்டி படியுங்கள். ஹதீஸ்களின் பேரால் அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுக்கதைகளுக்கு முட்டுக் கொடுக்க வந்தவர்களே, அல் குர்ஆனுடைய இந்த விஷயத்திலே மிக கவனமாக உங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். இதே லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான். மேலதிக தகவல்களோடு அல்லாஹ் சொல்வதை அந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். வஜாஹு கௌமுஹு யஹ்ரஊன இலைஹி வமின் கபலு கானூ யஅமலூன சய்யாத், அவருடைய சமுதாயத்தினர் அவருடன் விரைந்து வந்தார்கள், இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து கொண்டிருந்தார்கள். கால யா கௌமி ஆவுலாய் பனாத்தி, என் சமூகமே இவர்கள் என்னுடைய புதல்விகள், உன்ன அத்தேரலக்கும், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னது எதற்காக தூய்மை என்று சொல்றாங்க, கூட்டு பலாத்காரத்துக்கா, பாலியல் வன்புணர்வுக்கா, மானக்கேடான விஷயத்துக்கா, அனாச்சாரம் செய்வதற்கா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஆபாசத்தை கொப்பளிக்கிறதுக்கா, எதுக்கு சொல்றான்? அத்துகர் என்று சொன்ன எதுக்கு? இவங்க மிக தூய்மையானவர்கள், தூய்மையான முறையில் நான் தருகிறேன், திருமணம் முடித்து தருகிறேன் என்ற கருத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், விபச்சாரத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லாஹ் அஞ்சு கொண்டு போய் சொல்லி விபச்சாரத்துக்கு அனுப்புவாங்களா? அப்ப விபச்சாரத்தை சொல்ற வாசகம் இருக்குதா? அதுக்கு முகாந்திரம் இந்த வசனங்கள்ல இருக்குதா? அந்த வசனத்துல ஆவுலாய் பனாத்தி இன் குந்தும் பாயலீன், இதோ என்னுடைய பெண் பிள்ளைகள், நீங்கள் ஏதும் செய்வதாக இருந்தால், அந்த ஏதும் செய்வதாக இருந்தார் என்பதற்கு அந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு இந்த அல் குர்ஆன் வசனம் தஃப்ஸீராக இருக்கிறதே, அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? உன்னாத்துகளுக்கும், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள், திருமணத்திற்கு தகுதியானவர்கள், ஒத்த பொண்ணாக அல்லாஹ்வை அஞ்சுங்கள் சொல்லிவிட்டுதான் சொல்கிறார். வலா துஹ்ஸூனி ஃபீ லைஃபி, எனது விருந்தாளிகளுக்கு முன்னால் என்னை இழிவுபடுத்தாதீர்கள். அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், உங்களிடம் ஒரு நேர்வழி பெற்ற மனிதராவது இல்லையா, ஒருத்தனாவது நல்லவன் இல்லையான்னு கேட்கிறாங்க. நல்லவனை எதுக்கு கேட்கிறாங்க? அத்துகர்களுக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு, விபச்சாரம் செய்வதற்கு அல்ல, பாலியல் வன்புணர்வுக்கு அல்ல, ஆபாசத்தை கொப்பளிப்பதற்காக அல்ல, அனாச்சாரத்தை செய்வதற்கு அல்ல. அல்லாஹ்வின் தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக பிரகடனப்படுத்துகிறார்கள். ஃபர்சான் நலீமி அவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? நபி ஆபாசம் பேசின மாதிரி தான் வருது, ஆனா அறிஞர்கள் தஃப்ஸீர் பண்ணும் போது ஆபாசம் இல்ல, அது அப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ளணும், இப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ளணும் என்று அறிஞர்கள் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு அல் குர்ஆன்ல ஆபாசம் இல்லாத மாதிரி காப்பாத்தி எடுத்த மாதிரி பேசுறாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய திருக்குர்ஆன் மிக தூய்மையான, ஆபாசத்துக்கு கடுகளவும் இடம் இல்லாத, சந்தேகத்தின் முகாந்திரம் இல்லாத வேதத்தில் லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கூற்று என்னவென்பதை அல்லாஹ் மிக தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறான். விபச்சாரத்துக்காக அனுப்பல, திருமணம் முடிக்கிறதுக்காகத்தான் மகள்மார்களை தருகிறேன் என்றார். ஊர் மக்கள் எல்லாருக்கும் இல்ல, எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பெண் பிள்ளைகளே எத்தனை ஆண்கள் திருமணம் முடிப்பதற்கு தயார். 10 பெண் பிள்ளைகள் எனக்கு இருந்தா ஊர்ல 10 பேர் வாங்கடா, திருமணம் முடிங்கடா, திருமணம் முடிச்சு வாழுங்கடா. அவர் கேட்கிறார், அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், உங்கள நேர்வழி பெற்ற ஒருத்தனாவது இல்லையா, ஒருத்தன் ரெண்டு பேர் இருந்தா வாங்கடா, என்னுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடிச்சு வாழுங்கடா. ஏன் ஆண்கள் ஆண்களோடு ஓரிமை சேர்க்கையில ஈடுபடுறீங்க? இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு உங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளலாம். எப்படி? உன்ன அத்துகர்களுக்கும் திருமணத்தின் மூலமாக அவர்கள் தூய்மையானவர்கள், அஞ்சு கொள்ளுங்கள், எனது விருந்தாளிகளுக்கு முன்னால் என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள். அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், உங்கள நேர்வழி பெற்ற ஒருத்தனாவது இல்லையா, கல்யாணம் முடிக்கிற கரெக்டான வழியில வாங்கடா, திருமணம் முடிச்சு தருகிறேன். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும், அந்த லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவான வார்த்தைகளில் தாங்க பேசி இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆபாசத்தை கொப்பளிச்ச மாதிரியும், அறிஞர்கள் தான் அந்த ஆபாசத்தை கட் பண்ணி அல்லாஹ்வுடைய வசனத்தை டெக்கரேட் பண்ணின மாதிரியும்,
ஒரு சித்தரிப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். நீங்கள் அல்லாஹுவை விட சலஃபு சாலிஹீன்களை பாதுகாப்பதற்காக முன்வரக்கூடியவர்கள், நீங்கள் நபிமார்களை விட சலஃபு சாலிஹீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த உங்களுடைய வாதத்திலிருந்து தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. எனவேதான் அன்பிற்குரியவர்களை நாங்கள் சொல்லி வருகிறோம், இந்த ஃபர்சான் நலீமி போன்றவர்களும் சலஃபுகளும் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை என்று நாங்கள் இதனால் தான் கூறி வருகிறோம். இதற்கு நிதர்சனமான ஒரு உதாரணத்தை ஃபர்சான் நலீமி அவருடைய வாயால் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்த வச்சிட்டான் என்றது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஃபர்சான் நலீமி என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்க நபிமொழியை மறுக்கிறீங்களே, அபு உதைபா அலி அல்லாவும் சஹலா அலி அல்லாவா அவங்களுடைய இந்த விஷயத்தை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளலாம்? அவருடைய வளர்ப்பு பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை வீட்டில் இருக்கிறாங்க, அல் குர்ஆன் வசனம் வருது, வளர்ப்பு பிள்ளை உங்களுடைய சொந்த பிள்ளைகள் இல்லைன்னு. இப்ப அவரை வீட்டில் தனியா வச்சுக்கொள்ள முடியாது, அல்லாட வசனத்துக்கும் கட்டுப்படணும். அதே நேரத்துல இந்த தாய் மகன் என்று வளர்ப்பு பிள்ளையிட அந்த பாசத்தை இழக்கவும் முடியாது. இதனாலதான் அபு உதைபா அலி அல்லாவும் வசனத்துக்கு கட்டுப்படணுமே, இவன் வந்து போறது வந்து வசனத்துக்கு மாற்றமா போகுமே, அப்ப என்ன பண்ணலாம்னு சங்கடப்பட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அபு உதைபா சந்தேகம் கொண்டவரை போன்று காட்ட பாக்குறீங்க என்று சொல்கிறார். மேலும் என்ன சொல்கிறார்? அப்ப சஹலா அலி அல்லாஹ்வை பத்தி கேக்குறாங்களாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. கேட்கும் போது ரசூலுல்லாஹ் பால் குடுங்கன்னாங்க. அப்ப சஹலா அலி அல்லாஹ்வை, அவர் வந்து மீச முளைச்ச பெரிய ஆம்பளை, அவருக்கு எப்படி நான் பால் கொடுக்கலாம் என்று கேட்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடுமாண்டு சொன்னாங்க. அப்ப நீங்க இத ஆபாசமா இப்படி சித்தரிக்கிறீங்க, மார்புல வாய வச்சு குடிக்க சொன்னாங்க அப்படி நீங்க சித்தரிக்கிறீங்க, ஏன் இப்படி ஆபாசமா இதை சித்தரிக்கணும், ஏன் இப்படி மோசமா அணுகுறீங்க, இப்படி ஆபாசமா அணுகாம இத நல்ல விதத்துல அணுகுங்க என்பது ஃபர்சான் நலீமியுடைய வாதமாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ அவருக்கு பால் கொடுத்து விடு. அப்ப அவங்க என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, அவர் பெரியாரா இருக்கிறாரு, நான் இப்படி பால் கொடுக்கிறது, இதை எப்படி இந்த ஹதீஸ் மறுக்கின்றவர்கள் வியாக்கியானப்படுத்துறாங்க? அவரு மீச முழிச்ச பெரிய ஆம்பளையா இருக்கிறாரு, அவருக்கு நான் இப்படி மார்புல வாய் வைத்து பால வந்து கொடுப்பது, இப்படி அதை சித்தரிக்கிறார்கள் ஆபாசமாக. அந்த ஹதீஸ்ல மாற்றம்னு வருகிறதா? வாய் வச்சு குடிக்க சொன்னாங்கன்னு வருகிறதா? இல்லையே. ஏன் அதை அப்படி மோசமா நீங்க அணுகிறீங்க? அதை நல்ல விதமாக அணுகலாமே. அன்பிற்குரியவர்களே, இந்த சாலிம் வலியல்லாஹு அவர்களுடைய இந்த செய்தி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை நாங்கள் ஆபாசம் என்ற ஒரே காரணத்துக்காக இதை நாங்கள் மறுக்கிறோம் என்று தான் சொன்னோமா? நாங்கள் என்ன சொன்னோம்? அல் குர்ஆனுடைய சட்டங்களுக்கு கருத்துக்களுக்கு இது மாற்றமாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகின்ற செய்திகளை கவனிக்கின்ற நேரத்தில் திருக்குர்ஆன் அடிப்படையான சட்டங்களுக்கு மாற்றமாக வருகிறது. இந்த நிலையில் அந்த ஹதீஸ் நிராகரிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம். அப்ப இது ஆபாசத்தை காரணம் காட்டி மாத்திரம் நாங்க சொன்ன மாதிரி இவங்க சித்தரிக்க பாக்குறாங்க. ஆபாசமும் வெளிப்படுத்தும் செய்தி இந்த செய்தியில. அது ஆபாசம் எப்படி வெளிப்படுதுன்றது ரெண்டாவது சமாச்சாரம். முதலாவது அடிப்படையான விஷயம் என்ன? அல் குர்ஆனுடைய சட்டங்களுக்கு மாற்றமா இருக்குது. எப்படி எல்லாம் அல் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 233வது வசனத்துல சொல்றான், வல் வாலிதாத்து யுர்லன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். பாலூட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற கணவர்களுக்காக அவனோட தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? தமது குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் முழுமையாக பாலூட்ட வேண்டும். ஹவுலைனி காமிலைன், 2 வருடங்கள் முழுமையாக பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுப்பதாக இருந்தா 2 வருஷம் பால் கொடுக்கணும். அதான் எல்ல அந்த அடிப்படை இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று 31வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலதுஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். மனிதர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நாங்கள் வசியத் செய்திருக்கோம், அவருடைய தாய் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அவனை சுமந்தால் வஃபிஸாலுஹு ஃபி ஆமைன், அவளுக்கு பால் ஊட்டுவது 2 வருடங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதே கருத்து 46வது அத்தியாயத்துல 15வது வசனத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப ஒரு தாய் மகனுக்கு பால் ஊட்டும் கடமை என்பது 2 வருடங்கள் இருக்கணும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்துல இருந்து என்ன சட்டம் விளங்குறோம்? பால் கொடுத்தல், பால் அருந்துதல் என்ற இந்த சட்டம் ஒரு தாய் மகனுடைய நிலையில் இருப்பவர்களுக்கு 2 வருட காலத்துக்குள்ள நிறைவேற வேண்டிய உண்டு. பிள்ளைகள் 2 வயதுக்கு உட்பட்ட நிலையில் ஒரு தாயிடம் பால் அருந்தலாம். பெத்த தாயாக இருந்தாலும் 10 வயசு குழந்தை போயிட்டு பால் அருந்தலாமா? பால் அருந்த முடியாது.
பால் அருந்துற பருவம் என்ற என்ன? இரண்டு வயசுதான் அதுக்குரிய எல்ல என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவர் வேறொரு பிள்ளைக்கு பால் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பால் கொடுக்க வேண்டிய அந்த கால பகுதியாக பிள்ளையுடைய வயசாக எத்தனை இருக்கணும்? ரெண்டு வயசுக்கு உட்பட்டதா இருக்கணும். ரெண்டு வயசை தாண்டினவங்க பால் அருந்துதல் என்ற அந்த காரியத்துல ஈடுபட முடியாது என்பது திருக்குர்ஆன்ல நமக்கு தெளிவாக விளங்குதா இல்லையா? அதான் நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயமா இல்லையா என்பது விளங்குகிறது. இதுக்கு மாற்றமாக சாலிம் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய செய்தி எப்படி வருது? சஹலார் அலி அல்லாஹ் அன்ஹாவிடம் பெரிய மனிதராக இருந்த நிலையில் பால் கொடுக்கணும் என்ற மாதிரி சட்டம் வருது. சஹலார் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி கிட்ட போயிட்டு கேட்டோன்னே அர்லஹி அவருக்கு வந்து நீங்க பால் கொடுங்க என்று சஹலார் அலி அல்லாஹ் அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்ல அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சிறுவர்களுக்கு அதுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடு என்று மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சிரித்த வண்ணம் சொன்னார்கள் என்று வந்தால் இது குர்ஆனுடைய அந்த சட்டத்துக்கு மாற்றமாக வரக்கூடிய ஒரு செய்தியாக தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? ரசூல்லா குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு இளைஞனுக்கு பால் கொடுக்க சொல்லி இருப்பாங்களா? சொல்லி இருக்க மாட்டாங்க. இதை அடிப்படையாக வைத்துதான் இந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக வருகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போன்று தாரக்குத்னில வரக்கூடிய ஒரு செய்தியில லா ரலா இல்லா மா கான ஃபில் ஹௌலைன், பால் கொடுப்பது என்பது இரண்டு வருடங்கள் பூர்த்தியான நிலையில் இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான், அதை தாண்டியவர்களுக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்களா இல்லையா? அப்ப ரெண்டு வயசை தாண்டின ஒருத்தருக்கு அது சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி வேறு பிள்ளையா இருந்தாலும் சரி பால் கொடுத்தல் என்றது ஒன்று இருக்குதா இஸ்லாத்துல? அப்படி ஒன்று இல்ல. அது மாத்திரமா? பால் குடி உறவு என்றதை ஏற்படுத்துவதாக இருந்தால் எப்படி ஏற்படுத்தலாம் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளங்கப்படுத்துறாங்க. எப்படி விளங்கப்படுத்துறாங்க? இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில இருந்துதான் ரசூலுல்லாஹி இதை விளங்கப்படுத்துறாங்க. எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலைஹா வஹிந்தஹா ரஜுலன் ஃபகன்னஹா தஹையர வஜூஹு, நான் ஒரு மனிதருடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறியது. கஅன்னஹு கரிஹதாலிக, அவர் அதை வெறுத்த விதத்தில் முகம் மாறிச்சு. நான் சொன்னேன், இன்னஹு அஹி, அவர் என்னுடைய பால் குடி சகோதரன் என்று சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுடைய சகோதரர்கள் யார் என்பதை நீங்கள் சரியாக ஆராய்ந்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மினல் மஜாஅதி, பால் குடி என்பது பசியின் காரணமாக பால் அருந்துதல் என்பதில் ஏற்படுமே தவிர சும்மா சும்மா எல்லாம் பால் கொடுத்தா எல்லாம் பால் அருந்துதல் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரில 5102வது செய்தி இருக்கிறது. இந்த செய்தி என்ன சொல்லுது? பால் கொடுக்கணும் என்றா பசியின் காரணமாகத்தான் பால் குடி உறவு. யாரும் பால் குடி சகோதரன் என்று வந்ததனாலே பால் குடி சகோதரன் என்று வரமாட்டார். ஃபைன்னமர் ரலா அதுமினல் மஜாஅதி, பால் அருந்துதல் என்பது பசியின் காரணமாக இருக்க வேண்டும். பசியின் காரணமாக இருக்கணும் என்று சொன்னா யார் பால் அருந்துகிறாரோ அவருக்கு உணவாக பால் தான் இருக்க வேண்டும். ஒருவருக்கு உணவாக பால் எப்போது இருக்கும்? ஃபில் ஹௌலைனி காமிலைன், இரண்டு வருடங்கள் பூர்த்தியான நிலையில் இருப்பவர்களுக்கு தான் அது பசியாற்றக்கூடிய பாலாக இருக்கும். இரண்டு வயதை தாண்டியவர்களுக்கு கண்டிப்பாக பசியாத்தாது, வேறு பசிகளை தான் ஆத்தும் என்றது விளங்குதா இல்லையா? அப்ப இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க? பால் குடி உறவு என்று சொல்லி கண்டவர்களே நீங்கள் முடிவு செய்யாதீர்கள், பசிக்கு பால் கொடுத்திருக்கிறோம். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஹலார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியின் காரணமாக பால் கொடுத்தார்களா? இல்லை. அப்ப இந்த செய்தி தெளிவா என்ன சொல்லுது? பசியின் காரணமா கொடுங்க. அதுக்கு அடிப்படை எது? அல் குர்ஆன் அடிப்படையாக இருக்கிறது. அல் குர்ஆனின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அதே சட்டத்துக்கு மாற்றமாக வயது வந்த ஒருவருக்கு பால் குடுவேன்னு சொன்னா அந்த பால் குடி உறவு கண்டிப்பாக ஏற்படாது.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கும் இது மாற்றமா இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னது குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் என்பதனால இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறதா இல்லையா? தெளிவாக மாற்றமாக இருக்கிறது. ஆபாசம் மட்டும் பிரச்சனை அல்ல, அல் குர்ஆனுடைய அடிப்படை சட்டத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அதுல கேட்கிறார் ஃபர்சா நலிமி அவர்கள் என்ன கேட்கிறாரு, சஹலார் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அழகா புரிஞ்சு வச்சிருந்தாங்களாம், 2 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் பால் அருந்துற சட்டம், இவர் பெரிய ஆளா வேற இருக்கிறாரு, இவருக்கு நான் எப்படி பால் கொடுக்கிறது என்று சஹலார் அலி அல்லாஹ் அன்ஹு கேட்டாங்களாம். ரசூலா அது எனக்கு தெரியும், நீங்க பால் கொடுங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு காரணம் அது சாலிமுக்கு மட்டும் விதிவிலக்கு, விதிவிலக்கா நீங்க கொடுத்துக்கோங்க. இப்படித்தான் நல்லறிஞர்கள் புரிந்திருக்கிறார்கள், இப்படி நமக்கும் புரியலாமா இல்லையா என்று கேட்கிறார். அப்ப அந்த மனைவி என்ன கேட்கிறாங்க, அது எப்படி அழகா புரியலாம், அவங்க அறிஞ்சி வச்சிருக்கிறாங்க பால் குடி சட்டம் என்பது 2 வயதுக்குள்ளதான், சாலிம் பெரிய ஆளா இருக்கிறாரு, நான் பால் கொடுத்தா அந்த மகரம் உறவு ஏற்பட்டுருமா, இதுதான் கேள்வி. அதுவும் ஆதங்கத்தில் கேட்ட கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்சிட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு தெரியும் அவர் வளர்ந்தவர் தான், ஆனா நீ குடு, இது உனக்கு விதிவிலக்கு. விதிவிலக்குன்னு ஹதீஸ்ல வரல, நாம் அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமிய வரலாற்றில் வந்த அத்தனை பேரும் அதை புரிந்து கொண்டார்கள், நல்லறிஞர்கள் அதை அப்படித்தான் புரிந்து கொண்டார்கள். இதுகால வரைக்கும் அப்படித்தான் அந்த நபிமொழி புரியப்பட்டு வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு செய்திய ஒருவருக்கு விதிவிலக்கு அளிப்பதாக இருந்தால் இஸ்லாத்துல அது எப்படி அமைய பெறுகிறது? விதிவிலக்கு என்று சொன்னா நேரடி வார்த்தைகள் இருக்கணுமா இல்லையா, அல்லது அது விதிவிலக்கென்று புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கணுமா இல்லையா? இவர் சொல்லக்கூடிய விதத்துல விதிவிலக்கு இந்த செய்தியில சொல்லப்படுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு விதிவிலக்கு அளிப்பதாக இருந்தா எப்படி விதிவிலக்கு அளிச்சிருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். அபு புர்தத் இப்னு நியார் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஹஜ் பெருநாள் தினத்துல ஆரம்பத்துல செய்ய வேண்டிய வேலையா நினைச்சு அவர் ஒரு குர்பானை செய்யறாரு. பிறகு ரசூலாவிடம் வருகிறார், ரசூலா என்ன சொன்னாங்க, முன்பதாக பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக குர்பான் கொடுத்துட்டாரோ அது வந்து சாதாரண குர்பான்ல வரும், உழுகியால வராது என்றாங்க. அப்ப அவர் கேட்கிறார், யார் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கிட்ட வந்து ஒரு ஜதாத்தா இருக்குது, அதை வச்சு நான் என்ன செய்யலாம், ஜது என்பது 6 மாச குட்டி எவருக்கும் பொருந்தாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 955வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஒரு நபித்தோருக்கு ஒரு சட்ட விஷயத்துல ரசூலா விதிவிலக்கு கொடுக்கறாங்கடா, அது அவருக்கு மாத்திரம் உள்ளது, வேறொருவருக்கு பொருந்தாதன்னு சொல்லிட்டாங்க. எப்ப பொருந்தாதன்னு சொல்லிட்டாங்களோ அடுத்தவர்கள் அதை செய்யலாமா? செய்ய முடியாது. அப்ப விதிவிலக்கு என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா? விதிவிலக்கு என்பதற்கு ஆதாரம் இல்லாம கட்டுக்கதையை பாதுகாக்கிறதுக்காக விதிவிலக்கு விதிவிலக்குன்னு சொல்லி கொண்டு வரக்கூடாது. நீங்கள் நன்றாக கவனியுங்கள், யாரெல்லாம் கட்டுக்கதைகளுக்கு முட்டு கொடுக்கிறார்களோ விளக்கம் சொல்ல முடியாதா? உடனடியாக ஹாஸான சட்டம், இன்னஹு மினல் ஹஸாயிசி, இது ஹாஸ் உள்ள சட்டத்துல உள்ளது என்று சொல்லி அப்படியே நலிவிட்டு போறத நீங்க பாப்பீங்க. விதிவிலக்கண்ட ஆதாரம் வேண்டும். அல்லாஹு தஆலா மானக்கேடான விஷயங்களுக்கு விதிவிலக்கு கொடுப்பானா? இஸ்லாம் அப்படிதான் நமக்கு சொல்லுதா? அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல சொல்கிறான், குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஸா, அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்க மாட்டான். ஃபஹ்ஸாவாக எது இருக்குதோ, எது அருவருக்கத்தக்கதாக இருக்குதோ அதுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுப்பானா? பால போயிட்டு குடிங்கன்னா அவங்களே கேக்குறாங்க, சைலார் அலி எல்லாம் கபீர், அவர் பெரிய மனுஷனே, நான் எப்படி பால் கொடுக்கலாம், அவருக்கு புகட்டலாம் என்று கேட்கிறாங்க. சிரிக்கிறாங்க என்று வருது. இப்ப சைலார் அலி எல்லாம் ஒன்னாக்கே விளங்குது, இது என்ன, ஒரு தேவையில்லாத விஷயத்த சொல்ற மாதிரி விளங்குது, பெரிய ஆளுக்கு ரசூலா பால் கொடுக்க சொல்ற மாதிரி விளங்குது என்று சிரிச்சதா தானே அவட கட்டுக்கதையிலே வருது. அப்ப இது மானக்கேடானது என்பது சகலார் அலியல்லாஹும் விளங்குது, அதனாலதான் அவங்க இந்த கேள்வி கேட்டதா வருது. இந்த விதிவிலக்கை ஒருபோதும் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஏனென்றால் இது மானக்கேடான காரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு இளைஞர் வந்து தனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார். யா ரசூலல்லாஹி இஸ்னி பிஸ்னா, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்.
உடனே சுத்தி வளைச்சவங்க அவரை தாக்குறதுக்கு உட்பட்ட நேரத்துல ரசூலை தடுக்கிறாங்க. தடுத்து என்ன கேக்குறாங்க, அத்து ஹிப்புஹூலி உம்மிக்க, உன்னுடைய தாய்க்கு நீ இதை விரும்புவாயா என்று கேக்குறாங்க. இல்ல நான் விரும்ப மாட்டேன் அவர் சொல்கிறார். அப்ப துஹிப்புஹூலி பனாத்திக்க, உன்னுடைய பெண் மக்களுக்கு நீ இதை விரும்புவாயா என்று கேட்கிறார். அவர் இல்லை என்று சொல்கிறார். அப்ப துஹிப்புஹூலி உஹ்திக்க, உன்னுடைய சகோதரி விஷயத்துல நீ இதை விரும்புவாயா என்று கேட்கிறார். அவர் இல்லை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். அப்ப துஹிப்பு ஹோலி அம்மிக்க, உன்னுடைய மாமி விஷயத்துல இதனை விரும்புவியா என்று கேட்கிறார். அவர் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். அப்ப துஹிப்பு ஹோலி காலத்திக்க, உன்னுடைய சித்தன்மை விஷயத்துல நீ இதை விரும்புவியா என்று கேட்கிறாங்க. அவர் இல்லை என்று மறுத்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்டு இந்த மாதிரி மானக்கேடான விஷயத்துக்கெல்லாம் நான் அனுமதி தர மாட்டேன், அது சரியான காரியம் இல்ல, அது விதிவிலக்க உனக்கு அனுமதி தர முடியாது என்று தடுத்து விடுகிறார்கள். இந்த செய்தி அகமதுல 21185வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இப்படி ரசூலுல்லா தடுக்கிற கூடிய காரியத்தை தான் செய்வாங்க. சஹலா ரலியல்லாஹு அன்ஹா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ஒரு கேள்வி எழுப்பினா ரசூலுல்லா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வளர்ப்பு பிள்ளை மேட்டர் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ்வுல் குர்ஆன்ல கட்டளை இட்டுட்டான், தனிமையில் இருக்க முடியாதுதான், அபூதைஃபாவுடைய சங்கடம் நியாயம்தான், அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பதனால் அவர் சங்கடப்படுவதாக வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய சங்கடம் நியாயம்தான் என்று ரசூல்ல விளக்கம் சொல்லி அனுப்பியிருப்பாங்களா? அந்த சங்கடத்துக்கு மேல இன்னொரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நீ பாலக்குடு என்று சொல்லி தன்னிச்சு இருந்து மார்பகம் வழியாக பால் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுவார்களா? அப்ப எப்படி நீங்க இதை புரியுறீங்க? ரசூல இதை சொல்லி இருப்பார்களா? இறை தூதர்களுடைய அகலாக்குக்கு, இறை தூதருடைய அந்த குர்ஆனுடைய விளக்கத்துக்குரிய ஒரு விளக்கமாக வரக்கூடிய ஒரு சட்டமா இது? இதை விதிவிலக்கென்று புரிஞ்சு கொள்ளலாம் புரிஞ்சு கொள்ளலாம் என்றா சும்மா புரிஞ்சு கொள்ளலாம் என்றது நீங்க சும்மா சொல்லக்கூடாது, ஆதாரத்தோட சொல்லணும். நீங்களே சொல்ற கட்டுக்கதைகள்ல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது விதிவிலக்கு இல்லை என்று சொன்னதாக வருகிறதா இல்லையா? தெளிவாக சஹீஹ் முஸ்லிம்ல 2881 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்றாங்க, இன்னஹு யதுகுலு அலைக்கில் குலாமுல் ஐஃபாவு அல்லதி மா உஹிப்பு ஐ யதுகுல அலைய, உங்களிடம் விரைவில் பருவ வயதை எட்டக்கூடிய நிலையில் ஒரு சிறுவன் வருகிறான், அதனை நம்மிடம் நுழைவதை நாம் விரும்ப மாட்டோம், அவன் பருவ வயசுக்கு நெருக்கமாயிட்டான், அப்படி வருவதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பதில் சொன்னார்களாம், அமாலகி ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வதுன், உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இல்லையா? இன் இம்ராத அபி ஹுதைஃபத, அபு ஹுதைஃபாவுடைய மனைவி சஹலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டு, யா ரசூலல்லாஹி இன்ன சாலிமன் யத்குலு அலைஹி வ ஹுவ ரஜுலுன் வ ஃபீ நஃப்ஸி அபி ஹுதைஃபத மின் உஸைன், சாலிம் ஒரு இளைஞனாக இருக்கும் நிலையில் என்னிடம் வருகிறார், என்னுடைய கணவன் அபு உதைஃபாவுடைய உள்ளத்திலே ஒரு சங்கடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நேரத்தில் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களாம், அர்லிஹி ஹத்தா யத்குல அலைகி, நீ அவருக்கு பால் கொடுத்து விடு, அவர் உன்னிடம் வந்து செல்லும் அளவுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தி இருக்கிறதே, இது நமக்கு முன்மாதிரியாக இல்லையா? எனவேதான் என்னுடைய சகோதரரிடம் நான் அனுப்பிவிட்டு பால் அருந்த வைத்து இது போன்ற பருவ வயதை நெருங்கியவர்களையும் பருவ வயதை அடைந்தவர்களையும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக இன்னொரு கட்டுக்கதையில வருது. உங்க பார்வையில் இது சஹியான ஹதீஸு தானே? இந்த செய்தியின்படி இது விதிவிலக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்து கொண்டதாக வருகிறதா, அல்லது அனைவரும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக வைத்துக் கொண்டார்கள் என்று வருகிறதா? எப்படி வருகிறது? எல்லாருக்கும் முடியும் என்றதனாலதானே இது உஸ்வத்துன் என்றாங்க, அழகிய முன்மாதிரி என்றாங்க. அப்ப இந்த அழகிய முன்மாதிரியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னா இது விதிவிலக்கு என்று நீங்களா இல்லாதவங்க திணிக்க பாக்குறீங்க. இதுவும் கட்டுக்கதை தான், நீங்கள் இதை ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, அதிலே நீங்கள் இந்த கருத்தை திணிக்க பார்க்கறீங்க என்பதற்காக இதை நாங்கள் ஆதாரமாக காட்டுகிறோம். அது மாத்திரமா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னை யாரெல்லாம் ஆண்கள் சந்திக்க விரும்புவார்களோ அவர்களுக்கு என்ன கட்டளை இடுவார்களா? கானத் ஆயிஷத்து தஅமுரு அஹவாதிஹா வ பனாதி அஹவாதிஹா, தனது சகோதரிகளுக்கும் சகோதரிகளுடைய புதல்வர்களுக்கும் கட்டளையிடுவார்கள், தன்னை சந்திக்க விரும்புகின்ற ஆண்களுக்கு பால் புகட்டுமாறு கட்டளையிடுவார்கள் என்று அகமதுல 25125வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இது என்ன சொல்லுது? விதிவிலக்கு இல்ல என்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிஞ்சிருக்கிறாங்க என்று வருது. அப்ப இந்த விதிவிலக்குன்றது ஒவ்வொருத்தர் அவங்கவங்க புரிதல்ல சொல்றாங்க, ஆதாரத்துல சொன்னாங்களா, தலீல காட்டி சொன்னாங்களா,
நேரடியாக குர்ஆன் வசனம் ஹதீஸ காட்டி சொன்னாங்களா இல்லை, அவங்க அவங்க புரிஞ்சி விதிவிலக்கென்று கற்பனையாக சொல்கிறார்களே தவிர விதிவிலக்கு என்பதற்கு நேரடி ஆதாரம் எதுவும் இல்லை என்பது இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த புரிதல் இருந்து விளங்குதா இல்லையா? அப்ப ஃபர்சான் நலீமி அவர்களுடைய புரிதல் தவறு என்று விளங்குதா இல்லையா? அவரை சார்ந்த சலஃபு உலமாக்களுடைய புரிதல்கள் தவறு என்று விளங்குகிறதா இல்லையா? அவர் சொல்கிறார், வளர்ந்தவர்களுக்கு மார்பில வாய் வச்சு குடிக்குமாறு ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படி நல்லெண்ணம் வச்சு கறந்து கொடுத்ததாக நாங்கள் முடிவெடுக்கலாம் தானே. அப்படி கறந்து கொடுத்தல் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம் என்றா இந்த ஹதீஸ்களை அழகாக நாங்கள் நடைமுறைப்படுத்தலாமே, இதை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படுமே. லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அல் குர்ஆன் வசனத்துல திருமணம் என்று வந்துச்சா இல்லதானே, அது நம்ம திருமணம் என்று புரியுற மாதிரி இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய பால் அருந்துதல் என்பது கறந்து கொடுத்தல் என்ற வார்த்தை இல்லாட்டிலும் கறந்து கொடுத்தல் என்று ஏன் புரிய முடியாது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். வளர்ந்தவர்களுக்கு மார்புல வாய் வைத்து குடிக்குமாறு அல்லாஹ் தூதர் நிச்சயமா சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்ப அங்கு சட்டம் என்ன? கறந்து கொடுத்தல். அந்த கறந்து கொடுத்தல் என்ற ஒரு சொல்லை நாங்கள் இணைப்பதனால் அந்த ஒட்டுமொத்த ஹதீஸையுமே நாங்கள் பாதுகாத்து பின்பற்ற முடியுமான ஒரு நல்ல நிலை ஏற்படுகிறது. ஹதீஸ மறுக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. அது எப்படி இல்லாத சொல்லை சேர்ப்பது என்றால் லூத் நபியுடைய விஷயத்தில் எப்படி நாங்கள் முடிவெடுப்போம்? திருமணம் அங்க இருக்குதா இல்லையே? அப்ப அங்கு தவறாக புரியலாமா நேரடி அர்த்தத்துல? அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பால் கொடுத்தல் என்ற இந்த விஷயம் கறந்து கொடுத்தல்ல வருமா? அப்படித்தான் இந்த செய்தி சொல்லுதா? வலாத் என்ற வார்த்தைக்கு கறந்து கொடுத்தல் என்ற அர்த்தம் தான் இருக்குதா? இவங்களாக என்ன செய்யறாங்கடா, அதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டின் போட்டு சொல்லி கொள்றாங்க. ஹதீஸ்ல எப்படி வருது? தெளிவான வாசகத்தில் வருகிறது. திருமிவியில 1072 ஹதீஸ்ல லா யுஹர்ரிமு மினர் ரலாத்தி, நீங்கள் பால் கொடுப்பதன் ஊடாக உங்களுக்கு மஹரமான நிலை ஏற்படாது. இல்லாமா ஃபதக்கல் அம்ஆஹி ஃபி ஸதி வகான கபல் அல் ஃபிதாம், மார்பகத்தின் வழியாக வயிறு நிரம்புகின்ற அளவிற்கு பால் புகட்டுவதனூடாகத்தான் பால் குடி உறவு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக தெளிவான ஒரு செய்தி வருகிறதா இல்லையா? இமாம் திருமிதி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு அடிக்குறிப்பு போடுறாரு, அன்னர் ரலாத் லா துஹர்ரிமு இல்லா மா கான தூனல் ஹவுலைன். இந்த ரலாத் என்பது பால் குடி உறவினூடாக மஹரம் ஏற்படுத்துவது என்பது இரண்டு வருடங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பொருந்தும், அதை தாண்டியவர்களுக்கு பொருந்தாது. ஒமாக்கான பாதல் ஹவுலைனி காமிலேன், இரண்டு வருடம் பூர்த்தியான பிறகுள்ள நிலையில் உள்ளவர்களுக்கு இது பொருந்தாது. அவர்களுக்கு எந்த மகரமான நிலையும் இதை ஏற்படுத்தாதென்று அவரே ஒரு அடிக்குறிப்பு போடுறாரு. ஏன் போடுறாரு? இந்த மாதிரி பர்சா நலிமிக்கள், இந்த மாதிரி சலஃபுகள், மூளை குழம்பியவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த செய்தியை அப்படியே தெரியப்படுத்தி கறந்துதல் கறக்காத நிலை என்று குழப்பி விட்டுருவாங்க. அதனாலே அவர் முன்கூட்டியே புரிஞ்சு கொண்டு பால் அருந்துதல் என்பது இரண்டு வருடம் பூர்த்தியான பிறகுள்ளவர்களுக்கு பொருந்தாது என்று அடிக்குறிப்பு வேற போட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பால் அருந்துதல் வயிற நிரப்பணும், குடலை நிரப்பணும், பசிய தீர்க்கக்கூடியதா இருக்கணும், மார்பகம் வழியாக அது ஏற்படுத்தணும் என்று ஹதீஸ்ல வருதா இல்லையா? அப்ப மார்பகம் வழியில் இல்லாமல் கறந்து கொடுத்ததன் ஊடாக பால் குடி உறவு ஏற்படாது என்பது இஸ்லாத்துடைய ஒரு தெளிவான நிலைப்பாடு. இதுக்கு மாற்றமா கறந்து கொடுத்தல் என்ற அர்த்தம் எப்படி கொடுக்கலாம்? கொடுக்கவே முடியாது. மேலும் இவர்கள் சொல்லுகின்ற அந்த கட்டுக்கதையில வாசகங்களை கவனிங்க, அதுல வாசகங்கள் எப்படி வருது? வக்கது பலகமா எவ்வளவு ரிஜால் வாலிமமாய அலமுறிதால், மனிதர்கள் அறிய வேண்டியதெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அடைய வேண்டிய பருவ வயதையும் அடைந்து விட்டார் என்று முஸ்லிம்ல 2638 செய்தி சொல்கிறது. இன்ன சாலிமன் கது பலகமா எவ்வளவு ரிஜால் அகலமா அகலு, அவர் பருவ வயதையும் அடைந்து விட்டார், பூர்த்தியான மனிதர்கள் அறிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர் அறிந்து விட்டார். சஹி முஸ்லிம்ல 2637 செய்தி. அதே மாதிரி அகமதுல 24920 செய்தியில யா ரசூல் அல்லாஹி இன்ன சாலிமன் கான யதுகுலு அலைய வான வாலியத்துன் சௌபி, எனது மேலாடைகளை நான் கலைந்திருக்கும் நிலையில் சாலிமனிடம் வந்து செல்லக்கூடியவராக இருந்தார், சும்மா இன்னவும் எதுகுல அலையல் ஆன பாதமா சப்பவ கபிர, அவர் இளைஞனான பிறகு பெரியவரான பிறகு என்னிடம் வருகிறார்,
இந்த நிலையில் நான் என்ன செய்வது? ஃபஜிது ஃபி நஃப்ஸி மின் தாலிக, இது ஏ மனசுக்கு உறுத்தலா இருக்குது, நான் என்ன செய்வதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இந்த வாசகங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? சாலிம் என்பவர் பெரியவரா இருக்கிறாரு, விஷயங்கள் அவருக்கு தெரியக்கூடிய நிலையில் இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் அவர் சிறியவராக இருக்கும் போது கூட மேலாடைகளை கலைத்த நிலையில் இருந்தேன், இப்ப பெரியவராகிட்டாரு, இப்ப நான் என்ன பண்றதுன்றதுதான் இந்த செய்தியில கேட்கப்படுது. இப்படி சொல்லிதான் நான் என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது பால் குடுன்றாங்க. அப்பதான் ஆச்சரியப்பட்ட அந்த பெண் கேட்டதா வருது, நான் எப்படி அவருக்கு பால் கொடுக்கலாம், பஹுவ ரஜுலன் கபீர், அவர் பெரிய மனுஷனா இருக்கிறாரு என்று கேட்கிறாங்க. கரந்து கொடுத்தலுக்குரிய ஒரு விஷயமாக இருந்தா அவங்க ஆச்சரியப்பட்டு இந்த கேள்வியை கேட்டு இருப்பாங்களா, ஓ கறந்து கொடுத்தா சரி வருமா, அப்ப நான் போய் கறந்து கொடுத்து கொள்றேன், அவர் வீட்டுக்கு வந்து போறதுக்கு இலகுவா இருக்கும் என்று சாதாரணமா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து இருப்பாங்க. ஆனா ஏன் அப்படி கடக்கல, இதுல ஏதோ மேட்டர் டேஞ்சரா இருக்குது, மேலாடைகளை கலைத்திருக்கும் பொழுது சாலிம் வருவதே ஏண்ட உள்ளத்துக்கு ஒரு மாதிரியா இருக்குது என்று ரசூலாவிடம் சொன்னா, ரசூலா என்ன சொன்னாங்களா, நீ மார்பகம் வழியாக பால கொடு, கறந்து கொடுக்கிற மேட்டர் இல்ல, மார்பகத்தையே நீ காட்டு என்ற அளவுக்கு ரசூலா வழிகாட்டினதாக இந்த கட்டுக்கதை சொல்லுது. அதை கேட்டோன்னு அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கபீர், நான் எப்படி அப்படி கொடுக்கறது, அவர் பெரிய மனுஷனே என்று சொல்லும் போது சிரிச்சிட்டு அருளி அவன் நீ பால் குடுமா என்று ரசூலா அனுமதிச்சாதா வந்தா இது கறந்து கொடுத்தல் என்ற மேட்டர் இந்த வரக்கூடிய கட்டுக்கதை வாசகங்கள் சொல்கிறதா, சொல்லவே இல்லை. ஒரு தரம் தாழ்ந்த செய்தி அவரது தெளிவாக விளங்குகிறது. இதுக்கு கறந்து கொடுத்தல் என்ற ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து இதை பாதுகாக்க நினைக்கிறீங்களே, இது எந்த வகையிலும் நிக்காத செல்லுபடியாகாத ஒரு செய்தி என்றது தெளிவாக நமக்கு விளங்குது. அடுத்துதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஆபாசமாக இவங்க தான் சித்தரிக்கிறாங்க, ஆபாசமாக ஹதீஸ்ல இல்லாத சித்தரிப்ப இவர்கள் தான் ஏற்படுத்துகிறார்கள், ஹதீஸ்ல வாசகங்கள் எதுவுமே ஆபாசம் வரவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூல்ல என்ன சொன்னாங்க, நீ அவருக்கு பால் கொடுத்து விடு. அப்ப அவங்க என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் பெரியாரா இருக்கிறாரு, நான் எப்படி பால் கொடுக்கிறது, இதை எப்படி இந்த ஹதீஸ் மறுக்கின்றவர்கள் வியாக்கியானப்படுத்துறாங்க, அவரு மீச முளைச்ச பெரிய ஆம்பளையா இருக்கிறாரு, அவருக்கு நான் இப்படி மார்புல வாய் வைத்து பால் அருந்த கொடுப்பது, இப்படி அதை சித்தரிக்கிறார்கள் ஆபாசமாக. அன்பிற்குரியவர்களே, ஒரு வயது வந்த ஒருவருக்கு பால் கொடுக்குமாறு நபி சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்களே, இது ஆபாசம் இல்லையா? பால் குடி உறவு என்று சொன்னா மார்பகம் வழியாக வாய் வைத்து பால் குடித்தால்தான் பால் குடி உறவு ஏற்படும் என்று ஹதீஸும் சொல்கிறது, ரலாத் என்ற அந்த வார்த்தையும் சொல்கிறது. அதே போன்று சஹ்லா என்ற பெண்மணியும் அந்த கட்டளையை ரசூலுல்லா இடுகின்ற நேரத்தில் நான் எப்படி இளைஞரவர்களுக்கு பால் கொடுக்கலாம் என்று கேள்வியும் எழுப்புறாங்க. இதுல எல்லாத்திலிருந்தும் என்ன விளங்குது, இது ஒரு அசிங்கமான ஒரு செயல் என்று அந்த கட்டுக்கதையில வரக்கூடிய வாசகங்கள்ல இருந்து விளங்குதா இல்லையா, தெளிவாக விளங்குது. அப்ப நாங்களா இதுல ஆபாசத்தை திணிச்சோம், உள்ள செய்தியில என்ன சொல்லப்படுதோ அதை வச்சு கேள்விதான் எழுப்பினோம், இப்படி வருது இன்னமாய் சொல்லப்படுது, இது ஆபாசமாக இல்லையான்னு தான் கேட்டோம், இது நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்றாண்டு தான் கேட்டோம், இதுல உள்ள உஸ்வத்துல் அசனா எது என்று தான் கேட்டோம், இதுல உள்ள உஸ்வத்துல் அசனாவை பர்சான் நலீமி போன்றவர்கள் அமல்படுத்துவார்களா இல்லையாண்டுதான் கேட்டோம், அமல்படுத்துவார்கள் என்று சொன்னால் அமல்படுத்தி காட்டுங்கள். பால் குடி உறவை நீங்க உங்க வீட்டுக்கு வந்து யாராவது போறதுல சங்கடம் ஏற்பட்டால் பால் கொடுக்கணும், மார்பகம் வழியாக கொடுக்கணும் என்றதை நீங்க அமல்படுத்துவீங்களா, அமல்படுத்த மாட்டீங்க. உங்களுக்கு அதை எடுத்து சொல்லும் போது அசிங்கமா நம்மளை தொடர்பு படுத்தி பேசுறானே என்றெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு நெருடல் வருகிறது. அப்ப இந்த ரசூலாவுடன் நீங்க இதை சம்பந்தப்படுத்துவீங்களா? இந்த செய்திய அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா, கால மக்கஸ்து சனத்தன் அவ் கரீபன் மின்ஹா லா உஹத்திசு பிஹி வஹிப்துஹு, இத வந்து நான் ஒரு வருட காலமாக யாருக்குமே அறிவிக்காம இருந்தேன், நான் வந்து அதை மறைச்சேன், இதை நான் அஞ்சினேன் என்று அறிவிப்பாளர் ஒருவர் ஒரு வருஷ காலமா இதை மறைச்சி வச்சதா வருது. ஏன் மறைச்சி வைத்தார், ஆபாசம் இல்லாவிட்டால் அவர் நேரடியாக அறிவிக்க வேண்டியதுதானே, அறிவிப்பாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு விரும்பினதை மட்டும் அறிவிக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் என்று அப்ப சொல்ல வர்றீங்களா, தனக்கு தேவையில்லைன்னா அறிவிக்காம விட்டுருவாங்க, தேவைன்னா மட்டும்தான் அறிவிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தவர்கள் என்று நீங்க சொல்ல வர்றீங்களா? அப்ப இந்த அறிவிப்பாளர் இதை அறிவிக்கிறதுக்கே யோசிக்கிறார், ஏன் யோசிச்சாரா, நேரடி வார்த்தை இதுல ஆபாசத்தை தான் கொப்பளிக்குது, ஆபாசத்தை தான் வெளிப்படுத்துது, அனாச்சாரத்தை தான் சொல்லுது, மார்பகம் வழியாக வாய் வைத்து பால் உறிஞ்சி குடிப்பதை தான் குறிக்கிறது என்று ஹதீஸ்ல நேரடி வாசகம் சொல்வதனாலதான்
அறிவிப்பாளர் ஒருத்தர், நான் இதை அறிவிப்பதற்கு பயப்பட்டேன், ஒரு வருஷ காலமா அதுக்கு நெருக்கமான காலமா நான் அறிவிக்கவே இல்லை என்கிறார். அப்ப நீங்க எதை கட்டுக்கதையா காட்டுறீங்களோ அந்த கட்டுக்கதையை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரு இது ஆபாசம் நிறைந்த செய்தியாகத்தான் சித்தரிக்கிறார். இது நாங்க சித்தரிச்சோண்டா இல்லை. அடுத்தது அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுத்தால நமக்கு என்ன கட்டளை இடுகிறான் மூமின்களுக்கு? 24:30 குல்லில் முஃமினீன யஹுல்லூ மின் அபிசாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும். அல்லாஹ்வுத்தால பார்வைகளை மூமின்களுக்கு தாழ்த்த சொல்கிறான், கட்டை பாதுகாக்க சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பெரியவர்த்தர் கிட்ட பால் குடிக்கிறது, அந்த மார்பகம் வலியை கண்களால் பார்த்து கொண்டு பால் அருந்தினால் அது ஆபாசத்துக்குரிய ஒன்றா இல்லையா? கறந்து கொடுத்தல் என்றது நீங்க கொடுத்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டினு, நேரடி ஹதீஸ் வாசகத்தில் கறந்து கொடுத்தல் என்பது வரவில்லை. அந்த வார்த்தையுடைய நேரடி அர்த்தம் கறந்து கொடுத்தல் என்பது இல்லாததனால தான் அறிவிப்பாளரும் அதை அறிவிப்பதற்கு தயங்கினார், அதை பயந்தார். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில கறந்து கொடுத்தல் என்ற கருத்து அதுல இல்ல என்று ஆகும் பொழுது நேரடியாக போயிட்டு பால் கொடுக்க சொன்னா இது இன்னும் மானக்கேடானதை ஏவுதா இல்லையா? எப்படி பார்வை தாழ்த்தப்படும்? கண்ணை மூடிக்கொண்டு மார்பகம் வழியாக குடிக்கணும் என்று வருமா? உறிஞ்சி குடிக்கின்ற நிலை என்பது அங்கே அனாச்சாரமாக வருகிறதா இல்லையா? விபச்சாரமாக வருகிறதா இல்லையா? ஆபாசமாக வருகிறதா இல்லையா? அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாலிம் வந்து செல்வதே பிரச்சனையாக இருக்கிற நேரத்துல, வீட்டுல வளர்ந்த வளர்ப்பு பிள்ளையா இருக்கலாம், வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை இல்லைன்னு ஆகிருச்சு, வந்து போறதே பிரச்சனையாக இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு மார்பகம் வழியாக பால் கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு வழியை காட்டி இருப்பாங்களா? சஹலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாலிம் வந்து செல்வது அவங்களுக்கு மனசுக்கு சங்கடமா தான் இருக்குது. மேலாடை கலைத்திருக்கும் பொழுது சாலிம் வந்து செல்வது அவங்களுக்கு சங்கடமா இருந்த நேரத்துல மார்பகத்தை காட்டி கொண்டு பால் கொடுக்க சொல்லி நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் என்று இருந்தா அவங்க எப்படி அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? கற்பழுக்கம் உள்ள பெண்களாக இருந்த நபி தோழியர்கள், கற்பழுக்கத்தை பேணிய நபி தோழர்கள், மானக்கேடானதுக்கு எல்முனை அளவும் தொடர்பு இல்லாத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கட்டளையிட்டு இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறோம், இப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்கிறோம். நேரடி செய்தியில் ஆபாசம் கொப்பளிக்கிறதே தவிர நாங்களாக திணிச்சி ஆபாசத்தை ஏற்படுத்தவில்லை என்பது அன்பர் நண்பர் ஃபர்சான் நலீமி அவர்களுக்கு நாங்கள் சூழ்கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக ஃபர்சான் நலீமி அவர்கள் கூறுகிறார்கள், அது வளர்ப்பு பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை மிஸ் பண்ண முடியல, குர்ஆன் வசனத்தை நாங்க பாதுகாக்கணும், அவரையும் பக்கத்துல வச்சுக்கொள்ளணும், இதுக்கு என்ன வழி பண்ணலாம் என்று நினைச்சுதான் சாலிம் அலி அல்லாஹ்வுடைய விஷயத்தை சஹலார் அலி அல்லாஹ் கேட்டாங்க. அபூ உதைஃபா வேற வேற சந்தேகம் எல்லாம் படல, இதுக்கு தான் வழி யோசிச்சாங்க, அதுக்கு தான் ரசூலா வழி காட்டினாங்க என்று சொல்கிறார். நபி மொழியாக மறுக்கிறீர்கள், நீங்கள் மறுக்கிறீர்களே, அபூ உதைஃபா அலி அல்லாஹ் அவர்களின் மனைவி சஹலா அலி அல்லாஹ் மன்ஹா, அந்த இருவரும் சாலிம் அலி அல்லாஹ் மன்ஹு என்ற நபரை வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரே வீட்டுல வளர்க்கிறார்கள், சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? வகையை இறக்கி வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை ஆகாது, அவங்களோட சொந்த வாப்பாட தந்தையிட பெயரை வைத்துத்தான் பிள்ளைகள் அழைக்கப்பட வேண்டும் என்ற வசனத்தை அருளிய போது அதற்கு பின்னால் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வளர்க்கப்பட்ட அந்த அபூ ஹுதைஃபா ரலி அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகிற ஒரு நிலை நீடிக்கிறது. இது அபூ ஹுதைஃபா ரலி அல்லாஹு அவங்களுடைய உள்ளத்துக்கு சங்கடமா இருக்குது. இந்த இடத்தை நல்ல விதமா புரியலாமா இல்லையா? அபூ ஹுதைஃபாட உள்ளத்துல ஒரு சங்கடம் இருக்கிறது. அவர் வந்து முகத்தில் ஒரு மாற்றம் தென்படுகிறது. சாலிம் வரும்போது அபூ ஹுதைஃபாவுடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, இப்படி நாங்க வளர்த்தோம், இப்படி வசனம் வந்து விட்டது, இப்ப சாலிம் வாராது, அபூ ஹுதைஃபாவோட முகத்துல இப்படியான ஒரு மாற்றம் தென்படுகிறது. அந்த மாற்றத்தை இரண்டு விதமாக வியாக்கியானம் கொடுக்கலாமா இல்லையா? அட, இத்தனை காலமா சொந்த பிள்ளையா வளர்த்துட்டோமே, ஆனா குர்ஆன் இந்த சட்டத்தை சொல்லி இதை தடை செய்து விட்டதே, இப்ப அவர் வாராரு, இப்ப குர்ஆனினுடைய கட்டளையை மீறும் விதமாக இந்த நிகழ்வு இருக்குது, இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறது, எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமா இருக்கிறதே, வகையையும் பின்பற்ற வேண்டும், சாலிம் அவர்களையும் என்னால் விட்டுவிட முடியாது என்றா வளர்த்த அந்த பாசம் உள்ளத்திலே நிரம்பி இருக்கிறது. அந்த பாச உணர்வின் வெளிப்பாடு சாலிம் ரலியை விட்டுக் கொடுக்க முடியாத அந்த பாசம், வளர்ப்பு பாசம்,
அதே நேரம் வகையை மீற முடியாது என்ற தர்ம சங்கடம். அன்பிற்குரியவர்களே, இந்த வளர்ப்பு பிள்ளை என்ற பிரச்சனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சாலிம் பனி அல்லாஹ் விஷயத்துல மட்டும்தான் இருந்துச்சா? மற்ற நபித்தோழர்கள் யாருக்குமே இந்த வளர்ப்பு பிள்ளை பிரச்சனை இருக்கலையா? எல்லாருமே வளர்ப்பு பிள்ளைய வச்சிருந்தாங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனக்கு மிக விருப்பமான தனது வளர்ப்பு மகனான ஜெயித் அவர்களை வைத்திருந்தார்களா இல்லையா? ஜெயித் என்பவரை ரசூலுல்லாஹ் தன்னுடைய சொந்த மகனாக கவனித்தாரா இல்லையா? ஜெயித் பின் முஹம்மத் என்பவர் அந்த சமூகத்தில் அழைக்கப்பட்டாரா இல்லையா? வளர்ப்பு பிள்ளை இல்லை என்ற கன்செப்ட இஸ்லாம் சொன்ன நேரத்துல அதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஏதாவது குறுக்கு புத்தியை பயன்படுத்தினாங்களா? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ரொம்ப ஆசையுடன் ஆர்வத்துடன் இருந்தார் என்று சொன்னா, ஒரு செய்தி வருகிறது புகாரில 3731 செய்தி. கால்களுடைய ரேகைகளை பார்த்து உறவு முறையை கணிக்கக்கூடிய ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வர்றாங்க. வந்து ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தந்தையும் மகனும் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ரெண்டு பேருடைய கால் பாதத்தை அவர் வந்து பாக்குறாரு. அந்த கால் பாதங்களோட ரேகைகளை வச்சு இவங்களோட உறவு முறைகளை ஓரளவு கணிச்சு சொல்லுவாங்க. அப்படி கணிச்சு சொல்லக்கூடிய ஒருவர் இவங்க ரெண்டு பேர் யாரா இருக்கலாம் என்றதை கணிச்சு சொல்ற நேரத்துல இன்ன ஹாதியில் அக்தாம பாலுஹா மின் பாலின், இந்த ரெண்டு கால்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வந்தவை என்று அவர் அந்த ரேகைகளை பார்த்து சொல்றாரு. இந்த கால்கள் எல்லாம் மெச்சாகுது, தந்தையும் மகனும் தான் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட சந்தோஷம் ஃபஸ்ர பிதாலிக்க நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஜபஹு, ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து வியந்து போய் ஃபஅக்பர பிஹி ஆயிஷா, இதை ஆயிஷாக்கு அறிவித்தார்கள் என்று புகாரில செய்திகளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்திலும் உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரலையா? தனக்கு ரொம்ப நெருக்கமான பிரியமான ஜெயித்தவர்களை கூட விலகி இருக்க வேண்டும், ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதானே ஏற்பட்டது. அதற்கு ரசூலுல்லாஹ் குறுக்கு வழி ஏதாவது பயன்படுத்தினாங்களா? பால் குடுக்கிறதுக்கு ஏதாவது வழியை ஏற்படுத்தி கொண்டாங்களா? பால் குடி உறவை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது தந்திரத்தை கையாண்டாங்களா? இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த நபித்தோழர்களுக்கும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்த வளர்ப்பு பிள்ளை என்பது சொந்த மகன் இல்லை என்பதை இஸ்லாம் தீர்வாக வழங்கிய பிறகு அதுல சங்கடப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அபூ ஹுதைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சாலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்த மாதிரி நீங்க அந்த கட்டுக்கதையில எடுத்து காட்டுறீங்களே, அப்ப அடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கலையா? அவங்க வேறு வேறு தீர்வுகளை தேடினாங்களா? நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்ப்பு வழங்குவார்கள்? அல்லாஹ்வுண்டா சொல்லிட்டான் குர்ஆன்ல, அதுதான் விதி, அதுதான் சட்டம், யாராலும் அதை மாற்ற முடியாது, நானே அதுதான் அமுல்படுத்துறேன், நீனும் சாலிம்ன்ற விஷயத்துல இதைதான் அமுல்படுத்தணும் என்று கட்டளையிட்டு இருப்பார்களா? நீங்க சாலிமுக்கு பாலை கொடுத்து உங்களுக்கு விதிவிலக்கு ஆக்கிக்கோங்க என்று விதிவிலக்கு சட்டம் சொல்லி இருப்பாங்களா? இதை எப்படி சிந்திக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இதை தெளிவா சிந்திக்க முடியாம இருக்குது? இப்ப ஒருத்தர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், அவருடைய ஒரு வளர்ப்பு மகன் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், சொந்த மகனுடைய அந்தஸ்திலே அவர் வளர்த்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வளர்ப்பு மகன் சொந்த பிள்ளையாக முடியாது என்ற சட்டம் அவருக்கு தெரிய வருகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு மனநெருடல் ஏற்படுகிறது, சங்கடம் ஏற்படுகிறது. அபூ உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த சங்கடம் ஏற்பட்டுச்சோ அதே சங்கடம் இந்த இந்து மத சகோதரர் இஸ்லாத்தை தழுவிய பிறகு அவருக்கு ஏற்பட்டால் அவர் என்ன முடிவு செய்வார்? அவர் என்ன முடிவு செய்ய வேண்டும்? இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், வளர்ப்பு பிள்ளை கன்செப்ட் இல்லை ஆயிருச்சு, என்னுடைய மனைவியை நோக்கி அவருக்கு பாலருந்த சொல்லி நான் கட்டளை விட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படி நடைமுறைப்படுத்துவாரா? அவர் இப்ப என்ன செய்யறது? அவருக்கு என்ன சட்டத்தை இப்ப நீங்க சொல்ல போறீங்க? கறந்து கொடுத்தால் தாய் மகன் உறவு ஏற்படாது, மார்பகம் வழியாக கொடுத்தால்தான் அந்த ரலாத்துடைய சட்டம் நிறைவேறும். அப்படி என்றால் அந்த சகோதரனுடைய மனைவியிடம் அவருடைய வளர்ப்பு மகன் பால் குடித்து விட வேண்டும் என்று சட்டம் போடுவீங்களா? போட்டாலும் போடுவீங்க. உங்களோட சவுதி உலமாக்கள் என்ன சொன்னார்கள்? டிரைவரோட தனியா போக முடியாது, என்ன பண்ணுங்க கேட்டதுக்கு பாலை கொடுத்துருங்கன்னு பத்துவா கொடுத்தாங்களா இல்லையா? அப்படி கொடுத்ததுனால இந்த சலப்புகளும் இல்ல பரவாயில்லடா எல்லாரும் சேர்ந்து பாலை கொடுத்துருங்க என்று பத்துவா கொடுத்தாலும் கொடுப்பீர்கள். நாங்க உங்க மாதிரி வக்கர புத்தி உள்ளவர்களிடம் கேட்கவில்லை. நியாயமாக
நடுநிலையாக சரியாக சிந்திக்கக்கூடிய மக்களிடம் கேட்கிறேன். இப்படி நீங்கள் பத்வா கொடுப்பீர்களா? இப்படி யாராவது ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக பர்சா நலிமி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதே போல தாங்க உம்மு ஹராம் வெளி அல்லாவுடைய செய்தி வருது. ரசூல் சல்லா அலிஸ்லாம் உம்மு ஹராம் வெளி அல்லாவுங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க படுப்பாங்க, உம்மு ஹராம் வெளி அல்லாவுன்னா ரசூல்லாவுடைய தலையில பேன் பார்ப்பாங்க. அதே போன்று உம்மு சுலைம் வெளி அல்லாவன்ஹா அவர்கள் உம்மு ஹராம் வெளி அல்லாவன் அவர்களுடைய சகோதரியா இருந்ததுனால ரசூல்லாவுடைய மேனியில வேர்வை எல்லாம் சேகரித்து ஒரு பொட்டல்ல போட்டுக் கொள்வாங்க, அதை வாசனை திரவியாக பயன்படுத்துவேன் என்று சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் நீங்களே ஆபாசமாக பார்க்க வேண்டும். அல்லாவின் தூதர் பையத் வாங்கும் போது கூட இந்த பெண்ணுடைய கரத்தையும் தொட்டதில்லை தானே? அப்ப உம்மு ஹராம் வெளி அல்லாவன்ஹா அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு இருப்பாங்களா? தனிச்சு இருந்திருப்பாங்களா? அவங்க தனியா இருந்ததுல இருந்தே அந்நிய பெண் இல்லை என்ற முடிவை எடுக்க வேண்டும். இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதே போலதான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேன் பாத்திர ஹதீஸ், ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க, அவங்களோட படுக்கையில உறங்குவாங்க. உம்மு ஹராம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய தலையில பேன் பார்த்து விடுவார்கள். உம்மு ஹராமுடைய சகோதரி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு, அவங்களோட படுக்கையிலையும் வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ் அதிகமாக போவாங்க. அவங்களோட படுக்கையில உறங்கி இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வைகளை எல்லாம் உம்மு சுலைம் அவர்கள் சேகரிப்பார்கள். இப்படி ஹதீஸ்ல வருகிறது. இவையெல்லாம் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பாளர் ரீதியாக பக்காவாக அமைந்துள்ள மிக ஆதாரபூர்வமான செய்திகள். அல்லாஹ் தூதர் இப்படி ஒரு அந்நிய பெண்ணுகிட்ட போயிட்டு பேன் பார்ப்பாங்க. தலையில பேன் பாக்குறது என்ற கையை வச்சு தானே பார்க்கணும், மடியில படுக்கணும் அல்லது மார்புல படுக்கணும். இந்த ஹா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த இந்த ஹாவை எப்படி மொழிமாற்றம் செய்கிறார்கள்? அவங்களோட மடியில படுத்தாங்க அல்லது மார்புல படுத்திருக்கணும். இந்த ரெண்ட தவிர வேறு அர்த்தம் கொடுக்க முடியாது என்று விடாப்பிடியாக அதே அர்த்தத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. அந்த ஹதீஸ மறுக்கிறது தான் உங்களுக்கு என்னங்களாகும்? அன்பிற்குரியவர்களே, முதல்ல இந்த கட்டுக்கதையிலும் ஆபாசத்தை நாங்க திணிச்சோமா? நாங்க திணிக்கல. எப்படி அந்த கட்டுக்கதையில வாசகங்கள் வருகிறது பாருங்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குலு அலா உம்மி ஹராமின் பின்தி மில்ஹான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய பெண்மணியின் வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு தடவை ரெண்டு தடவைன்றது இல்ல, கண்டினியூவா அந்த வீட்டுக்கு தனியா போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருந்திருக்குது என்று கட்டுக்கதையில வருது. அந்த பெண்மணி என்ன செய்வாங்களாம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய தலையில பேன் பார்ப்பார்கள் என்று வருகிறது. இப்ப பேன் பார்க்கறதா இருந்தா எப்படி பார்க்கணுங்க? உங்க மடியில வச்சு பார்க்கலாம் அல்லது மேனியில சாய சொல்லிட்டு பேனை பார்க்கலாம். யாராவது ஒரு பெண் ஒரு ஆணுடைய தலையில பேன் பார்க்கறதா இருந்தா ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து, கொரோனா காலத்துல மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ண மாதிரி தலையில கை போடாம பேன் பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப பேன் பார்ப்பதாக இருந்தா தொட்டுதான் பார்க்கணும், தலைமுடிய கோவிலிடணும், தலையை வந்து தொடணும். அப்ப பேன் பார்க்கக்கூடியவங்க நெருங்குவாங்க, நெருங்கும் போது டச் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். எனவே பேன் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றதுல தொடுதல் என்பது நடந்திருக்குது என்று விளங்குது. அவளிடத்தில் நபிகள் நாயகம் தனது தலையை வைத்தார்கள் என்று வருது. இந்த ஹா என்று வருது, அவளிடத்தில் தலையை வைத்தார் என்று வருது. தலையை உடம்புல எங்க வைக்கலாம்? பேன் பார்க்கணும், தலையை வைக்கணும். நபியின் தலையை அவளிடத்தில் வைத்தார்கள் என்று வருகிறது. அந்த அவளிடத்தில் என்பது எந்த இடத்தில்? கால் பாதத்தில் தலையை வைத்து பேன் பார்க்க முடியுமா? முழங்காலில் தலையை வைத்து பேன் பார்க்க முடியுமா? அல்லது மார்பகத்தின் மீது வைத்து பேன் பார்க்க முடியுமா? அல்லது தலைக்கு மேல் தலையை வைத்துதான் பேன் பார்க்க முடியுமா? எங்க வச்சு பேன் பார்க்கிறது? குறைந்தபட்சம் மடியில வச்சாதான் பேன் பார்க்க முடியும். அதனால் தான் நபிகள் நாயகத்தின் தலையை உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் வைத்ததாகத்தான் கட்டுக்கதை சொல்கிறது என்று நாங்கள் சொன்னோம். அப்ப எங்கேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மேனியில எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுதான், டச் பண்ணிதான் பேன் பார்த்தல் என்ற இந்த விஷயம் சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னொரு கட்டுக்கதையில வரக்கூடிய வாசகம், தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலா இப்னத்தி மில்ஹான ஃபத்தகா இந்தஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனாங்க. ஃபத்தகா இந்தஹா,
அவரிடத்தில் சாய்ந்தார்கள் என்று வருகிறது. இப்ப சாஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. சாயிறதா இருந்தா எங்க சாயிறது? உங்க மார்பகத்துல சாயணும், அல்லது மடியில சாயணும், அல்லது முழு உடம்புல சாயணும், இப்படித்தானே சாயலாம். அவர் சாய்ந்தார்கள் என்று செய்தியில வருகிறது. அது மாத்திரமா, கட்டுக்கதையில இன்னும் என்ன வார்த்தைகள் வருகிறது? நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் கரீபன் மின்னி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ரொம்ப நெருக்கமாக ஒரு நாள் தூங்கினார்கள். பிறகு சிரித்த வண்ணம் எழும்பினார்கள் என்று வருகிறது. ரொம்ப நெருக்கமா தூங்கி இருக்கிறாங்க வருது, பக்கத்துல தூங்கி இருக்கிறாங்க வருது. இந்த கட்டுக்கதையில வரக்கூடிய வாசகங்களில் உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக சந்திச்சு பேசி பழகி வந்ததாக வருகிறது. அப்ப இவங்க யாரா இருந்திருக்கணும்? மகரமா இருந்தா பிரச்சனை இல்லை, மகரம் இல்லைன்றா பிரச்சனை ஆகிரும். மகரமா இருக்கிறாங்களா இல்லையான்றதை எப்படி முடிவு செய்யணும்? மகரம் என்பதற்குரிய ஆதாரம் வேண்டும். ஒருவர் மகரமாக இருந்தால் அதை ஆதாரத்தின் மூலமாக நிரூபிக்க வேண்டும். அல்லது ஃபர்சான் நலீமி அவர்கள் கூறுவதை போன்று பால் குடி உறவின் மூலமாக மகரம் உறவு ஏற்பட்டிருந்தால் அதற்கான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆதாரங்கள் இருக்கின்றதா? இல்லவே இல்லை. யூகமாக கற்பனையாக இவர்களாக முடிவெடுத்து சொல்கிறார்களே தவிர, ஹதீசுகள்லயோ வேறு ஏதாவது வரலாற்று நூல்களையோ உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தின் மகரமான உறவு என்பதற்கு பால்குடி உறவின் மூலமாகவோ, சொந்தக்காரர்கள் என்ற மூலமாகவோ, இரத்த உறவின் மூலமாகவோ மகரமான உறவு என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இரத்த உறவு என்றதுக்கு ஏன் ஆதாரம் இல்லைன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகள், மக்கால தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க. உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹுன்னு மதீனால தான் பிறந்து வளர்ந்தாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் இரத்த உறவு ஏற்படுறதுக்குரிய சான்ஸும் இல்லை, இரத்த உறவு என்பதற்கு நேரடி வேறு எந்த ஆதாரமும் இல்லை. அடுத்ததாக, பால் குடி உறவாக மகரமானார்களா ஃபர்சான் நலிமி கேட்பதை போன்று அதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் பால் கொடுத்து வந்தார்களோ அவர்களுடைய பட்டியல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல்ல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாரின் பெயர் இடம் பெறுகிறதா என்று பார்த்தால் இடம் பெறவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பால் புகட்டியவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாருடைய பெயர் இடம் பெறவும் இல்லை, அல்லது உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பால் அருந்திய பட்டியல்ல நபிகள் நாயகத்துக்கு பால் கொடுத்தவர்களுடைய பெயரும் இடம் பெறவில்லை. அப்படி என்றால் பால் குடி உறவின் மூலமாக மகரமானார்கள் என்பதற்கும் எந்த ஒரு நேரடி ஆதாரமும் இல்லை. இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன? மகரம் என்ற உறவை தீர்மானிப்பதற்கு, அது இரத்த உறவாக இருந்தாலும் பால் குடி உறவாக இருந்தாலும், நேரடி ஆதாரம் இருக்க வேண்டும். பர்சான் நலீமி அவர்கள் என்ன சொல்கிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பால் குடி உறவை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி இதுவும் தெரியாமல் இருந்திருக்கும் என்று சொல்கிறார். அப்படி அல்ல, பால் குடி உறவு என்பதற்கு ஆதாரம் தெரியாம போனண்டா அதனால பால் குடி உறவானாங்க முடிவெடுக்க இயலாம். ஆதாரம் தெரியாமல் போனா இல்லை என்றுதான் முடிவெடுக்க வேண்டும், இருந்தால் தான் இருக்குதுன்னு முடிவெடுக்க வேண்டும். உங்க எல்லாருக்கும் தெரியும், உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக தயாராகின்ற நேரத்தில் அந்த பெண் இவருடைய பால் குடி சகோதரி என்று தெளிவாக கூறப்படுகிறது. கூறப்பட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு? இப்ப சொல்லப்பட்டாச்சு, சொல்லப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி வருகிறார். ரொம்ப தூரம் பயணம் செய்து அல்லாஹ்வின் தூதரை அடைந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணை நான் திருமணம் முடிப்பதற்கெல்லாம் ஆயத்தமாகிட்டேன், ஆனா அந்த பெண் பால் குடி உறவின் மூலமாக எனது சகோதரியாக்கப்பட்டு விட்டாள் என்று சொல்லப்பட்டு விட்டது, இப்ப நான் என்ன செய்யலாம் என்று கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க? ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னார்கள், கைஃப வக்கது கீல, சொல்லப்பட்ட பிறகு எப்படி என்று கேட்டார்கள். அப்ப பால் குடி உறவு என்றால் சொல்லப்பட்ட பிறகு பால் குடி உறவு என்றது தீர்மானமாகும். சொல்லப்படாவிட்டால் இதே உக்குபத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பெண் பால் குடி உறவின் மூலமாக சகோதரி என்று சொல்லப்படாத நிலை இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? அந்த பெண்ணை திருமணம் முடித்திருப்பார். அப்ப என்ன அர்த்தம்? கைஃப வக்கது கீழ, சொல்லப்பட்ட பிறகு எப்படி என்றால் சொல்லப்பட்டால் தான் உறவு, சொல்லப்படலையோ ஆதாரம் இல்லையோ அப்ப பால் குடி உறவு என்பது கிடையாது. இப்ப உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் குடி உறவு என்பதற்கு ஏதாவது ஒரு ஒத்த ஆதாரத்தை நீங்க தருவீங்களா? தரமாட்டீங்க. யூகம் கட்டு கதண்டு விளங்குது, மகரமான உறவுக்கு ஆதாரம் இல்லைன்னு விளங்குது, தூக்கி கடாச வேண்டியதுதானே.
எதுக்கு தூக்கி பிடிக்கிறீங்க, எதுக்கு அதை வந்து தலையில போட்டு கட்டி கொடுறீங்க? பதீசுகளை மறுப்பதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேக்குறீங்க? லாபம் இருக்குதுங்க, இதை மறுக்கலன்னு வைங்க. அவன் கண்டறிந்த மாதிரி உறவுக்கு ஆதாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பால் குடி உறவுதான் என்று நினைத்துக் கொள்வான் போவான். அவன் தகாத உறவுக்கு இது ஆதாரமா காட்டுவான். ஒருத்தர் விபச்சார விடுதியில சிக்கினா நாங்க பால்குடி சகோதரர்கள் என்றுவான். ஆதாரம் ஆதாரம் தெரியவில்லை என்றுவான். இது விபச்சாரத்துக்கும் மானக்கேடான விஷயத்துக்கும் வழிவகுக்கும். நான் கேட்கிறோம் திருப்பி உங்ககிட்ட, இந்த மாதிரி கட்டுக்கதைகளை தவறான வழிகளுக்கு வழிகாட்டக்கூடியவைகளை அருவறுக்கத்தக்க விஷயங்களை சொல்லக்கூடியவைகளை மறுப்பதனால் உங்களுக்கு என்ன கேடு வருதுன்னு கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அகலாக்குக்கு மாற்றமா இருக்குது. ஒரு அந்நிய பெண் கிட்ட தனியா போய் சந்திச்சாங்க வருது, ரசூலுடைய தலைய அந்த அந்நிய பெண் பேன் பார்த்ததா வருது. இதுல வேற உம்மு சுலைம் வெளியெல்லாம் வேர்வையெல்லாம் மேனையில விரல போட்டு அப்படியே எடுத்து சேகரித்துக் கொள்வார்கள் என்று வருது. இது எப்படிங்க சாத்தியம் என்று கேட்டா, மகரமான உறவுக்கு ஆதாரம் இல்லை என்று கேட்டா, மகரம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா பயல்களும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆதாரமா காட்டி அனாச்சாரத்தில் ஈடுபடுவானா இல்லையா? மார்க்கம் என்ற பெயரை சொல்லக்கூடிய இந்த அனாச்சாரத்துக்கு எல்லாரும் அணிவகுத்து வந்து நிற்பான். நல்ல வாய்ப்பா போயிருச்சு. அதனாலோ தான் என்னவோ சலப்புகள் நம்முடைய இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. இந்த மாதிரி தப்பு தவறு செய்வதற்கு இது வழியாக அமைந்து விடுகிறது. எனவே இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ தெரியவில்லை. தெளிவா விளங்குது, ஆதாரம் இல்லையா, விட்டு தள்ளிடணும். அதை விட்டுட்டு இதுல தொங்கி கொண்டிருப்பவர்கள் நாங்களா நீங்களா? ஃபர்சான் நலீம் என்பவர் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுடைய பால் குடி உறவாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார். பால் குடி உறவு என்பது எல்லோருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஆண் கதைத்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வராங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, ஆயிஷா யார் இவரு? ஆயிஷா என்ன சொன்னாங்க, என்னுடைய பால் குடி உறவு சகோதரர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கவனிச்சுக்கோ, பால் குடி உறவு உண்டாது, எப்படி உண்டாகும் என்ற சட்டத்தை சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமலேயே பால் குடி உறவு சகோதரர் ஒருவர் ஆயிஷா ஆகி இருந்திருக்கிறார்களா இல்லையா? அப்ப பால் குடி உறவின் உறவு மூலம் மகரமாக கூடிய உறவு முறை என்பது அன்று பலருக்கு தெரியாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ் மனைவியிட பால் குடி உறவு யார் என்றே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத நிலை இருந்தது. அதே போன்றுதான ரசூலுல்லாஹ் பால் குடி உறவுகள் யார் என்று அவருடைய மனைவிமாருக்கும் தெரியாம இருக்கும், சஹாபாக்களுக்கும் தெரியாம இருக்கும், அல்லது பிற்பட்ட காலத்தவர்களுக்கும் தெரியாம இருக்கும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்படியா சொன்னாரு. இதுக்கு என்ன சரியான பதில் என்றார், பஹுவ அல் ஜவாபு சஹீஹ். சரியான பதில் என்ன தெரியுமா? அன் கிஸ்ஸத்தி உம்மு ஹராம் பின் மில்ஹான். உம்மு ஹராம் பின் மில்ஹான் என்ற இந்த கதையில அந்த கதைக்கு வரக்கூடிய சரியான பதில் என்னன்னு சொன்னா, ஃபீ துஹூலிஹி அலைஹா, ரசூலுல்லாஹ் அவரிடம் நுழைவதும், வ நௌமிஹி அவரிடம் போய் படுப்பதும், வ தஃப்ரியத்தஹா ரஸஹு தலையை கோதுவதும், வலம் யக்கும் பைனஹுமா மஹ்ரமியத்துன் வலா ஜௌஜியத்துன். மகரமான உறவு என்பதற்கோ ஜவுஜாக மனைவியாக இருந்தவர்கள் என்பதற்கோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில் இதற்கு நாங்க சொல்ற அவங்க போயிட்டு தலையில பேன் பார்த்த அவங்க அருகில் படுத்த இந்த கதைக்கு நல்ல பதிலாக எது அமையும் தெரியுமா? இப்னு ஹஜர் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி வலஹலனா பில் அதில்லத்தில் கவியத்தி அன்னமின் ஹசாயிசின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாஜல் ஹல்வதி பில் அஜ்னபியத்தி வன் நவர இலைஹா. ஒரு அஜ்னபியத்தான மகரம் இல்லாத ஒரு பெண்ணுடன் தனிமையில் இருப்பதும் அவளை பார்ப்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான சட்டம் என்று சொல்வதற்குரிய ஆதாரம் இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. வேறொரு விளக்கம் சொல்லுகிறா, காரணம் வலம்யக்கும் பைனவுமா மஹரமியத்துன் வலா ஜௌஜியத்துன். அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மஹரம் இருப்பதற்கோ கணவன் மனைவியாக இருந்தார்கள் என்பதற்கோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது ஃபதுல் பாரியில வரக்கூடிய விளக்கமா இருக்கிறது நாங்க பார்க்கறோம். அப்ப இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க மஹரம் இல்லைன்னு சொன்ன பிறகு மஹரம் என்றுதான் நினைக்க வேண்டும் என்று ஃபர்சான் நலீமி எப்படி சொல்வார்? நீங்க சலபுசாலியங்கள வழிமுறைக்கு மாற்றமாக அல்லவா பேசுகிறீர்கள்? நீங்க யார சலபுசாலியங்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, இமாம்கள் நல்லறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, அவங்களோட விளக்கத்தின் பிரகாரமாவது குறைந்தபட்சம் பேசணுமா இல்லையா? அப்படியும் பேசலையே. ஒரு அஜ்னபியத்தான பெண்ணோட தனித்திருப்பதும் அவளை பார்ப்பதும் ரசூலுக்கு தனி சட்டம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தனி சட்டமாக எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்களா? சொல்லவில்லை. அதே மாதிரி ஃபதுல் பாரியில திம்யாத்தி என்று சொல்லக்கூடியவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, சும்மக்காரல் திம்யாத்தியு
அலா அன்னஹு லைஸ ஃபில் ஹதீஸி மா யதுல்லு அலல் ஹல்வதி பி உம்மி ஹராம், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் இருந்ததாக ஒரு செய்தி வருகிறது. வல அல்ல தாலிக கான மா வலதின், அவருடன் ஒரு மகன் இருந்திருக்கலாம், அவ் ஹாதிமின் அல்லது ஒரு பணியாளர் இருந்திருக்கலாம், அவ் ஜவுஜின் அல்லது கணவன் இருந்திருக்கலாம், அவ் தாபியின் அல்லது ஒரு கீழ்ப்படிந்த ஒருவர் இருந்திருக்கலாம். குல்து பௌவ இஹ்திமாலுன் கவியுன், இது அதிகமான சாத்தியம் இருப்பதற்குரிய ஒரு வழியாக இருக்கலாம். ஆனால் லாகின்னஹு லா யத்ஃபுல் இஸ்கால மின் அஸ்லிஹி லி பகாயில் முலாமசதி ஃபி தஃப்லியத்தி ரஸி. ஆனா இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சிக்கல் ஒன்று அது நீக்காது. என்ன சிக்கல் நீக்காது? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்துடைய தலையை கோதி பேன் பார்த்தார்களே, அதிலே தலையை அங்கும் இங்கும் தொடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமே, அது ஒரு சிக்கலா இருக்குது, அந்த சிக்கலை நீக்காது. அவர்களுடைய மடியில் படுத்ததாக வருகிறது, அந்த சிக்கலை நீக்காது. அவர்கள் மேற்கோள் காற்றால் திம்யாத்தியுடைய நேரடி சொல்ல அவருடைய மடியில் படுத்ததாக வருகிறது, அந்த சிக்கலை இல்லாமாக்காது. இது அவங்களுக்கு சிறப்பான சட்டம் என்று பதில் சொல்றதுதான் சிறந்த பதிலாக இருக்கும் என்று திம்யாத்தி என்பவர் சொன்ன அந்த செய்தியை மேற்கோள் காட்டி சொல்லப்படுகிறது. அப்ப இப்ப மடியில படுத்த கேசம் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிஜே அவர்கள் இட்டு கட்டி சொன்னார், இட்டு கட்டி சொன்னார் என்று அப்படி கொந்தளிச்சு கொண்டு வந்தீங்களே எல்லாரும் சேர்ந்து திம்யாத்திக்கு எதிராக கொந்தளிக்கணும். இப்ப எப்படி மடியில படுத்தார், அதிர்ஷ்ட இல்லாததை இட்டு கட்டினார் என்று எப்படி சொல்லலாம்? பத்தூள் பார்ல தான் இருக்குது, இல்லாதது சொன்னமா? அப்ப இப்னு ஹஜர் அவர்களுடைய இந்த கூற்றுதலில் இருந்து என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் எந்த ஒரு மகரமான உறவும் இல்லை என்பது தெள்ள தெளிவாக நிரூபணமாகுகிறதா இல்லையா? அப்ப அறிஞர்கள் கூட மகரம் இல்லைன்ட்டாங்க. பர்சா நலிமி எப்படி மகரம் என்றுவாரு, எப்படி பால் குடி உறவு என்பாரு? தெளிவாக யூகத்தில் மூழ்குபவர்கள் என்பது இதன் மூலம் நிரூபணமாகுகிறது. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு மகரமான உறவு ஒன்று இருக்கும் என்று சொன்னா அது வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக ஒரு இடம் இருந்துச்சு. அது எப்படி? முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 2632வது செய்தி, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் யதுகுலு பைத்தன் பில் மதீனா ஗ைர பைத் உம்மு சுலைம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டை தவிர வேறு எந்த பெண்ணுடைய வீட்டுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதில்லை. இல்லா அலா அஸ்வாஜிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு செல்வார்களே தவிர அந்நிய பெண்களுடைய வீடுகளுக்கு போறதா இருந்தா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு தான் போவாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி தானே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு தான் போவாங்களாம், போறதா இருந்தா அவங்கள தாண்டி ஒரு அந்நிய பெண்ண வீட்டுக்கு போறதா இருந்தா, அவங்கள தாண்டி ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போறதா இருந்தா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு தான் போவாங்க. ஃபகீல லஹு, ஏன் இப்படி போறீங்க என்று கேட்கப்பட்ட நேரத்துல ஃபகால இன்னி அர்ஹமுஹா, நான் அவங்களுக்கு இரக்கம் காட்டுறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது. குத்தில அஹுஹா மணி, அவருடைய சகோதரன் என்னுடன் ஒரு போர்க்களத்திலே சஹீதாக்கப்பட்டார், அதனால நான் அவளுக்கு இரக்கம் காட்ட போறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னதா வருது. அவ மகரமான உறவு என்பதனால் போனதா வந்துச்சா? இல்ல, இரக்கம் காட்ட போனாங்கன்னு வருது. இப்ப இரக்கம் காட்டுவோமா? பர்சா நலிமி அவர்கள் இரக்கம் காட்டுவாரா? சலஃபு ஆலிம்கள் எல்லாம் இரக்கம் காட்டுவீங்களா? மகரம் அல்லாத பெண்களுக்கு அவனோட வீடுகளுக்கு தனியா போயிட்டு வந்து இரக்கம் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? தயாரென்றால் அறிவியுங்கள். இந்த ஹதீஸின் படி ஒரு மனைவி அல்லாத அந்நிய பெண்ணான ஒருத்தட்ட வீட்டுக்கு இரக்கம் காட்டுறதுக்கு போவேன் என்று எல்லாரும் பத்துவா கொடுங்க, எல்லாரும் கிளம்புங்க இரக்கம் காட்டுறதுக்கு, தும்பு தடியால அடி வாங்குவீங்க எல்லாரும். அப்ப என்ன வருது இந்த இடத்துல? இரக்கம் காட்ட போனதா தானே வருது. மகரம் என்று சொன்னாங்களா? சொல்வதாக இருந்தா சொல்வதற்குரிய இடமா இல்லையா? இந்த இடத்துல சொல்லியிருக்கணும், என்னுடைய மகரம், அவங்க என்னுடைய பால்குடி சகோதரி, அவங்களுக்கு எனக்கு நெருக்கமான உறவு ஏற்படுத்திக் கொள்ளலாம். எதுக்கு கேள்வி எழுப்புறீங்க? கேள்வி எதுக்கு எழுப்பினாங்க? ஏன் போயிட்டு வர்றீங்கன்னு எழுப்பினாங்க. எல்லாரும் விசித்திரமா பார்த்து ஏன் போயிட்டு வந்தாங்கன்னு கேட்கிற நேரத்துல நான் இரக்கம் காட்ட போனேன். அப்ப இந்த இரக்கம் காட்ட போனேன் செய்தியில இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா மகரமான உறவு இல்லை என்றுதான் விளங்குகிறது. அப்ப நீங்க அப்படி சுத்தி வளர்த்தி எக்ஸ்ட்ரா 15 போட்டு ஏன் மகரமாக்க பாக்குறீங்க? அப்ப மகரம் இல்லைன்றது நிரூபணமானால் ஒரு அந்நிய பெண்ட வீட்டுக்கு போனாங்கண்டாகுது, அந்நிய பெண்ட வீட்டுக்கு போனாங்கண்டா
அவங்க மடியில படுக்கிறதோ, மேனியில் சாய்வதோ, தலையில் பேன் பார்ப்பதோ, நெருக்கமாக படுப்பதோ, அதிகமான நேரம் அந்த வீட்டில் கழிப்பதோ கூடுமா? இப்படி நபிகள் நாயகம் செய்திருப்பார்களா? அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு தனிச்சு இருப்பது உஸ்வத்தில் ஹசனாவில் வருமா? இப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய அகலாக்களை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு வழிகாட்டுவாங்களா? இதை வைத்து நாங்கள் அனைவரும் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அழகான வழியை ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறாங்க என்று எல்லா சலபு உலமாக்களும் இப்படி நடக்க போனீங்கடா, உங்களோட மனைவிமார்கள் தும்புத்தடியால உங்களை அடிச்சு விரட்டுவாங்க எல்லாரும். அப்ப உங்களுக்கே தெரியுது, மனசாட்சியில படுது, இதுல தப்பு இருக்குது, தவறு இருக்குது, இதை ஒதுக்கிதான் வைக்கணும் என்று விளங்குது. நீங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் இதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இதுதான் வித்தியாசம். இந்த செய்தியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த செய்தியில ஆபாசம் தான் இருக்கிறது, அசிங்கம் தான் இருக்கிறது. இஸ்லாத்துல ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க முடியாது. சாலிசுவா சைத்தான், மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என்று ரசூலா சொன்னாங்க. அதனால ஒரு அந்நிய பெண்ணோட தனிச்சிருக்க முடியாது என்பதனால எந்த அல்லாவின் தூதர் இந்த கட்டளையை இட்டார்களோ அந்த அல்லாவின் தூதரை இதற்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அல்லாவின் தூதருடைய அகலாக்குக்கு இது மாற்றமாக வர்றதுனால இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக ஃபர்சான் அலிமி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்ப பாருங்க, இன்றைக்கு புகாரி முஸ்லிம் மீது உள்ள நம்பிக்கை எல்லாம் இழந்துட்டாங்க, ஹதீஸ் கிரந்தங்கள் மீது உள்ள நம்பிக்கை எல்லாம் இழந்து போயிருச்சு, புகாரியும் மனிதர் தானே, அவரும் தவறு செய்வார் தானே என்ற கருத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. இப்படியே போனா ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இது. குர்ஆனை பாதுகாத்த அதே நபித்தோழர்கள் தானே ஹதீஸையும் பாதுகாத்தாங்க. நீங்க நபித்தோழர்களுடைய அந்த நம்பகத்தன்மையில கேள்வி கூறிய எழுப்பினீங்க என்று சொன்னா அப்ப குர்ஆனுடைய நம்பகத்தன்மையிலும் கேள்வி வந்துடும். அதனால இந்த நிலையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார். இன்னைக்கு புகாரி மீது உள்ள நம்பிக்கை, முஸ்லிம் மீது உள்ள நம்பிக்கை, ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள் மீது உள்ள நம்பிக்கை அப்படியே மழுங்கி போய்விட்டது. அந்த அந்தஸ்து இன்னைக்கு இல்ல. புகாரியா மனுஷன் தானே, இந்த நிலைக்கு வந்து விட்டது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். ஒரு பயங்கரமான பாதை. ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்து விட்டார். ஹதீஸ்களை பாதுகாத்ததும் சஹாபாக்கள் என்ற மனிதர்களை வைத்துத்தான். குர்ஆனை பாதுகாத்ததும் அதே சஹாபாக்கள் என்ற மனிதர்களை வைத்துத்தான். ஹதீஸை மறுத்தால், மனித பலவீனத்தை சொல்லி மறுத்தால், அதே மனித பலவீனம் குர்ஆனிலும் வரலாமா இல்லையா என்பர்களே? ஃபர்சான் நலீமி அவர்களே, இந்த இமாம்களை பாதுகாக்கணும் என்ற பேர்ல அல்லாஹுவின் தூதரை பறிகொடுக்கும் மனோநிலை தான் உங்களுக்கும் இருக்கிறது. இமாம்கள் தவறுக்கு அப்பால் பட்டவர்கள் என்ற மனோநிலையில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். புகாரியும் மனிதர்தானே, புகாரியும் மனிதர்தானே என்று கேள்வி எழுப்பி இமாம் புகாரி மீது உள்ள மதிப்பை இழந்துட்டாங்க. அப்ப கடவுள் என்று சொல்ல சொல்றீங்களா? இமாம் புகாரி அவர்களை நபி என்று சொல்ல சொல்றீங்களா? இமாம் புகாரி அவர்களை மலக்க என்று சொல்ல சொல்றீங்களா? மனிதர்களை மனிதர்கள் என்றுதான் சொல்லணும். இமாம் புகாரி அவர்களும் மனிதர்தான், அவரும் தவறு செய்பவர் தான், அவரிடம் தவறு நிகழும் தான். அவர் பாதுகாத்து வைத்த செய்திகள்ல தவறுகள் இடம்பெறலாம். மனிதர்கள் என்ற வகையில அவருக்கும் தவறு நிகழலாம். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. இமாம் புகாரி ஒரு அறிவிப்பாளர், நம்பகமானவர் என்றா அவருக்கு அந்த நம்பகமானவர் என்று சொல்லி தந்தது அல்லாவா? அல்லாவிடம் இருந்து வகையை பெற்றுதான் அவர் ஒருவரை நம்பகமானவர் என்று அறிவித்தாரா? இல்லை. அப்ப என்ன விளங்குது? இமாம் புகாரியாக இருந்தாலும் சரி, அவரும் மனிதர் தான், அவருடைய கணிப்பிலும் தவறு நிகழும் தான். இதை மனசுல வச்சு ஹதீஸ் கிரந்தங்களை அணுக வேண்டும். புகாரியை தூக்கி கடாசு சொல்லவில்லை. அதுல செய்திகள், ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன. எப்ப குர்ஆனுக்கு முரண் என்று வந்துச்சோ அந்த நேரத்துல கடாசுங்கன்றோம். இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? இதை நாங்க சொல்றது அல்லது புரியுது இல்லையா, அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்பது நமக்கு தெரியவில்லை. அடுத்தது என்ன சொல்றாங்க? அல் குர்ஆனை பாதுகாத்தவர்கள் நபித்தோழர்கள், ஹதீசுகளையும் பாதுகாத்தவர்கள் நபித்தோழர்கள். எனவே நபித்தோழர்களுடைய விஷயத்துல நீங்க கேள்வி எழுப்பினீங்கன்னா குர்ஆன் மீது கேள்வி எழும்பிவிடும் என்று சொல்கிறார்கள். இப்ப நாங்க நபித்தோழர்கள் விஷயத்துல கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறோம். நபித்தோழர்களை தான் நாங்க இப்ப மட்டம் தட்டி கொண்டிருக்கிறோமா? நபித்தோழர்களுடைய விஷயத்துலதான் நாங்க நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குறோமா? அறிவிப்பாளர்களை யாராவது ஒருத்தர் தவறாக அதை சொல்லி இருப்பார், அந்த சொன்னது யார் என்று தெரிய நாங்களே அடையாளப்படுத்துவோம். ஒரு வாதத்துக்கு ஒரு நபித்தோழருடைய ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஏன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த செய்திகளை மறுத்தது இல்லையா? அல் குர்ஆன் வசனங்களை ஆதாரம் காட்டி மறுத்த ஆதாரங்கள் இல்லையா? ஃபாத்திமா பின் ஹைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கவில்லையா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரநபி தோழர்களுடைய செய்திகளை மறுத்ததில் எத்தனை ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னல் மைத்த லயுஅத்திபு பிபுகாயி அஹ்லிஹி என்று சொன்ன செய்தியை ஒரு மையத்தின்
வீட்டார் அழுவதன் காரணமாக அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்ன நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை மறுத்து அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் சத்தியம் என்று சொல்லி அதை மறுக்கவில்லையா? மறுத்து இருக்கிறாங்க. நபி தோழர்கள் சொன்னாலும் அவர்களுடைய நம்பகத்தன் மேலே நாங்கள் கேள்விக்குரிய வைக்கிறோம். செவிப்புலங்கள் தவறு செய்யும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பதிலை சொன்னார்களோ அதே பதிலை தான் நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம். செவிப்புலங்கள்ல தவறுகள் நிகழலாம், அந்த வகையில செய்தியில ஏதாவது கேட்கும் பொழுது மிஸ்டேக் நடந்திருக்கலாம் என்பதை சொல்கிறோமே தவிர, ஒட்டு மொத்தமா சாபாக்கள் நம்பகத்தன்மை எட்டவர்கள் என்று அறிவித்தோமா? அடுத்தது இவர்களுடைய முக்கியமான ஒரு மனநோயை வெளிப்படுத்த வேண்டும். என்ன மனநோய்? அல்குர்ஆனுக்கு நிகரான ஒரு பாதுகாப்பாக ஹதீஸுகளுக்கு இவங்க கொடுப்பாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதா? நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சலபு சாலிகளுடைய நிலைப்பாடு இதுவா? மார்க்க அறிஞர்களுடைய நிலைப்பாடு இதுவா? அல்குர்ஆனின் பாதுகாப்பும் ஹதீஸின் பாதுகாப்பும் சமமான அந்தஸ்தில் இருக்கிறது என்று அவர்கள் எங்கேயாவது அறிவித்திருக்கிறார்களா? இல்லை. அல்குர்ஆனுடைய பாதுகாப்பு தனி பாதுகாப்பு, ஹதீஸுடைய பாதுகாப்பு வேறு வடிவம் பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அருளப்படுகின்ற காலகட்டத்திலே குர்ஆனை மனதில் பாதுகாப்பதற்குரிய அந்த வழிமுறையை குர்ஆன் மூலம் மேற்படுத்துகிறார்கள். பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம. இது தெள்ளத் தெளிவான வசனங்கள், கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களிலே இது பாதுகாக்கப்படுகிறது என்று சூரத்துல் அன்கபூத்துல 29வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ உள்ளங்கள்ல ஹிஃபுல்ல வச்சிருந்தாங்க, நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துல குர்ஆன் இருந்துச்சு, சஹாபாக்களுடைய உள்ளத்துல குர்ஆன மனப்பாடம் செய்ய வச்சாங்க, தொழுகையில அன்றாடம் குர்ஆன ஓத வச்சாங்க, சூரா ஃபாத்தியாக்கு பிறகு பிற அத்தியாயங்களை முடிந்த அளவில் திலாவத் பண்ணுவதற்கு ரிப்பீட் பண்ண ஒரு நாளைக்கு 5 தடவைகள் வீதம் திரும்ப திரும்ப திலாவத்துக்குரிய அந்த வழியை காட்டுறாங்க, தனியாக குர்ஆனை ஓதுவதனூடாக அதனுடைய சிறப்புகளை காட்டுறாங்க. குர்ஆன் எப்போதும் மனப்பாடத்துல ஹிஃபுல்ல பாதுகாக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டுச்சா? ஒரு நபித்தோழர் குறைந்தபட்சம் 25, 30, 50, 100 ஹதீசுகளை மொத்தமாக மனப்பாடமாக்கி வச்சிருந்தாங்களா? அவங்க அவங்களுக்கு இயன்ற அளவு நபிகள் நாயகத்தினுடைய அந்த நபி வழியை அவர்கள் விளங்கி வைத்து நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தைகள்ல வாரது கூட மனப்பாடம் செஞ்சாங்க, செயல் வடிவம் வாரது அவங்களா விளங்கி சொன்னாங்க. இந்த ஒரு நிலையில வேறுபாட்டுல தானே ஹதீசுகள் மனநம்ல வச்சிருந்தாங்க. இதை பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலா என்ன செஞ்சாங்க? ரசூல் சல்லாஸ்ன காலத்திலேயே குர்ஆனை எழுதி கொள்ள சொல்லி சொல்றாங்க. லா தக்துபு அன்னி ஷய்யன் இல்லல் குர்ஆன், என்னிடமிருந்து குர்ஆனை தவிர வேறு எதையும் நீங்கள் எழுதி கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அஹ்மதுல 10731 ஹதீஸ், குர்ஆனை எழுதிக்கோங்க வேற எதையும் எழுதாதீங்கண்டாங்க. அதே மாதிரி ஃபமன் கத்தப அன்னி ஷய்யன் ஹைரல் குர்ஆனி, குர்ஆன் அல்லாத ஒன்றை என்னிடமிருந்து யாராவது எழுதி கொண்டால் ஃபல்யம்ஹு, அதை அவர் அழித்து விடட்டும் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக வரக்கூடிய ஒன்றை கூட குர்ஆனோட சேர்த்து எழுத வேணாம் என்றாங்க, அழிக்க சொன்னாங்க. ஏன்னா தனி பாதுகாப்பாக அல்லாஹ்வுடைய வேதம் வர வேண்டும் என்பதற்காக. இது சஹீஹ் முஸ்லிம்ல 5326வது செய்தியாகவும் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று வகான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யல்கா குல்ல லைலத்தின் ஃபீ ரமலான ஹத்தா யன்ஸலிஹ யஅரிலு அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன, குர்ஆன் அதுவரைக்கும் அருளப்பட்ட வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் வந்து ஓதி காண்பிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில 1902வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப வருஷா வருஷம் குர்ஆன் அப்டேட் ஆகுது. குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் நாயகத்துக்கு அந்த அப்டேட் நடக்கிற வேலை நடந்துச்சு. இந்த அப்டேட் நடக்கிற வேலை நபிமொழிகளுக்கு நடந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்படி ஒரு அப்டேட் நடந்து கிரந்தங்களாக புத்தகங்களாக பாதுகாப்பு செய்யப்பட்ட ஒரு நிலைக்கு ஹதீஸ் கிரந்தங்கள் இருந்ததா? இல்லை. அது மாத்திரமா, இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல தனியா எழுதி வச்சிருக்க 56வது அத்தியாயத்துல 77ல் இருந்து 80வது வரைக்கும் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது கண்ணியமான குர்ஆன், ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையான வானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொடமாட்டார்கள், தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல கூட தனியாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்படி பலவிதமான படித்தரங்கள்ல குர்ஆனுடைய பாதுகாப்பு பல கோடி மடங்கு மேலையும் ஹதீஸ்களுடைய பாதுகாப்பு பல கோடி மடங்கு கீழையும் இருக்கும் பொழுது ரெண்டையும் சமமான தரத்துக்கு கொண்டு வந்து
சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவித்ததுல நாங்க கேள்வி எழுப்பினா அந்த கேள்வி குர்ஆன்ல வரும் என்று நீங்க எப்படி சொல்லலாம்? இதை மட்டுமா செய்யப்பட்டது? நபிகள் நாயகத்தின் காலத்துக்கு பிறகு ஜெயித் பின் தாபித் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்துல உடனடியாக ஒரு கமிட்டியை போட்டு அனைவருக்கும் குர்ஆனை தொகுத்து எடுத்து இறுதி வடிவத்தை பெறக்கூடிய நிலையில முசாஃபுகளாக வைத்திருந்தவை எல்லாம் கிதாபாக மாற்றக்கூடிய அந்த பணி நடைபெற்றதா இல்லையா? இவ்வளவு நடந்து அதற்கு பிறகு இஃபுல்ல இருக்கிறது எழுத்திலும், எழுத்தில் உள்ளது ஹிஃபுல்லையும் மாறி மாறி எழுத்து மாற்றங்கள் பெறக்கூடிய காலத்திலையும் திலாவத்தை பார்த்து எழுதுறதும், எழுதுறதை பார்த்து திலாவத் செய்யறதும் என்று பல தலைமுறையினர்களாக கோடான கோடி மக்கள் மத்தியிலே ஹிஃபுல்ல ரிவாயத் செய்யப்பட்டு இன்று வரைக்கும் வரக்கூடிய குர்ஆனுடைய பாதுகாப்பை நீங்க எப்படி ஹதீஸ்களுடைய பாதுகாப்போட நீங்க ஈக்குவல் ஆக்குவீங்க? ஹதீஸ் நீங்க எப்படி சொல்லுவீங்க? கபருல் வாஹித், ஒரு மனிதன் சொல்லக்கூடிய செய்தி, அந்த கபருல் வாஹித் தான் பெரும்பாலானவைகளாக இருக்கிறது. முத்தவாத்திர ஒரு வகை இருப்பதாக சொல்கிறீர்கள். முத்தவாத்திர ஒரு செய்தி அறிவிப்பதற்கு குறைந்தது 10 பேராவது அறிவிப்பாளர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் ரூட்டிலும் 10 பேர் வரணும். அந்த நிலையில முத்தவாத்திரான ஒரு செய்தி அது உங்களாலும் காட்ட முடியாத நிலை. அப்ப முழு முத்தவாத்திராக இருந்தது அல் குர்ஆன் என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சஹாபி ஒருத்தர் மேல சந்தேகத்தை கிளப்பினா குர்ஆன் சந்தேகம் கிளம்பிடுமா? இது சஹாபி மேல நாங்க சந்தேகத்தை கிளப்பல. மிக மிக உயர்ந்த தரத்தில் பாதுகாக்கப்பட்ட இந்த குர்ஆனுடைய நிலையிலிருந்து ஹதீசுடைய நிலையை பார்த்தா ரொம்ப கீழ் நிலையில தான் அதுல பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு பெறவில்லை என்று சொல்லவில்லை, பாதுகாப்பு இருக்குது, தரத்தில் கீழ் இருக்குது, குர்ஆனுடைய பாதுகாப்பு மேல இருக்குது. இந்த நிலையில ஹதீசுகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யறோம். எப்படி ஏற்றுக்கொள்றோம்? அறிவிப்பாளர் ரீதியாக நம்பகத்தன்மை வந்தா ஏற்றுக்கொள்வோம். நாங்க மருத்துவமா சஹியான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கிறோம். மிக மிக பாதுகாப்புல உச்சத்துல இருக்கக்கூடிய குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக வரக்கூடிய நிலையில குர்ஆனோட ஒப்பிடுகின்ற நேரத்தில் பாதுகாப்பு தரத்துல கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல கேள்வி எழுப்பப்பட்டால், சந்தேகம் எழுப்பப்பட்டால், கருத்து குழப்பம் வந்தால், கருத்து சிதைவு இருந்தால், அப்ப குர்ஆனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஹதீஸை மறுத்துறணும் என்றோம். இதுதான் நம்ம நிலைப்பாடு. எவ்வளவு ஈஸியா புரியலாம், எவ்வளவு தெளிவான ஒரு நிலைப்பாடு, யாருக்கு எந்த குழப்பமும் வராம மிகவும் துல்லியமாக விளங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஹதீஸ் பேர்ல எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்றா, ஏன் ஹதீஸ்ல சஹி லைஃப் என்று போட்டீங்க? ஏன் ஹதீஸ்ல மௌலுவாத் என்று போட்டீங்க? மக்பூல் என்று போட்டீங்க? முர்சல் என்று போட்டீங்க? சாத் என்று போட்டீங்க? இந்த மாதிரி குர்ஆன் வசனத்துக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? லைஃபான வசனம், மக்பூலான வசனம், சாதான வசனம், இப்படி சொல்லலாமா? ஒண்ணுக்கும் சொல்ல முடியாது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களும் மிக மிக பலமான வசனங்கள். ஆனா ஹதீஸ் அந்த நிலையில வந்துச்சா? ரசூலோட பேர்ல பலவீனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இட்டுக்கட்டப்பட்ட நிலையில அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? மனிதர்கள் இன்வால்வ் ஆகும் பொழுது, மனிதர்களுடைய ஊடுருவல் நுழையும் பொழுது, ரெக்கார்ட் லேட்டாக நடக்கும் பொழுது தவறுகள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தெளிவாக புத்திக்கு விளங்குது, மனசாட்சிக்கு விளங்குது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் மனமுரண்டாக இல்லை, ரெண்டும் பாதுகாப்பில் சமம் என்று சொல்ல வேண்டும் என்று நீங்களாக சொல்றீங்க, இது எடுபடாது. உங்க அறிஞர்கள் கூட இந்த கருத்துல இல்ல, நீங்க சொல்லக்கூடிய சலப்புகள் கூட இந்த கருத்துல இல்ல. நீங்களாக பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருப்பது என்பதும் இதன் மூலம் தெரிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஃபர்சான் நலிமி அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அடிப்படையாக வச்சு எதை நிறுவ வந்தாரோ அது சுக்குநூறாக போய்விட்டது. அதுல எந்த ஒரு ஆதாரமும் அவருக்கு இல்லை. இவர்கள் குர்ஆனை மறுத்து கொண்டு, குர்ஆனை நுனிப்புள் மேய்ந்து கொண்டு, குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஒன்றை தப்பா காட்டி கட்டுக்கதைகளை பாதுகாக்கணும் என்று நினைக்கிறாங்கள் என்றது நிரூபணம் ஆயிச்சே தவிர அவர்களுடைய வாதத்தில் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை. சஹலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி எடுத்து காட்டினாங்க, அது எந்த அளவுக்கு குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எந்த அளவுக்கு ஹதீஸுக்கு முரண்படுகிறது, எந்த அளவுக்கு ஆபாசம் நிறைந்திருக்கிறது, எல்லாத்தையும் நாங்கள் நிரூபி இருக்கிறோம். உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை தொட்டு காட்டினார்கள். மஹ்ரம் என்பதை சுத்தி வளர்ச்சி வந்து நிறுவ பாக்குறாங்க, ஆதாரம் இல்லைன்றது தெள்ள தெளிவான வாதங்களை முன்வைத்து நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். அது மாத்திரமா குர்ஆன் ஹதீஸ் பாதுகாப்பு சமம் என்று ஒரு பொய்யான கருத்தை மக்கள் மத்தியிலே விதைக்க பார்த்தார்கள், அதுவும் இல்லை என்பதை நாங்கள் நிலைநிறுத்திருக்கிறோம். அதற்கு எல்லாம் மேலாக இந்த உசூல் நாங்க புதுசா கண்டுபிடிச்ச உசூல் என்றாங்க. இது நாங்க கண்டுபிடிச்ச உசூல் இல்ல, குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எடுத்த உசூல், அறிஞர்கள் நடைமுறைப்படுத்தின உசூல், நபித்தோழர்கள் நடைமுறைப்படுத்தின உசூல் என்பதை தெளிவாக நாங்கள் நிரூபியிருக்கிறோம். இதை கேட்பவர்கள் நடுநிலையாக சிந்தியுங்கள், நம்முடைய தரப்பு நியாயம் இருக்கிறதா இல்லையா, அவர்களுடைய தரப்புல நியாயம் இருக்குதா இல்லையா. இவங்க எல்லாத்தையும் நேரடியாக வச்சு பேசதான் கூப்பிடுறோம்,
இவங்க விவாதத்துக்கு வர்றதா இல்ல, இவங்க இனி கூப்பிடுறதுல அர்த்தமும் இல்லை என்றாலும் யாராவது சலப்பு கொள்கை இருக்கக்கூடிய எந்த ஆலிமாக இருந்தாலும் நடுநிலையில சிந்தித்து இவர்களுடைய தரப்பு நியாயங்கள் போல் தெரிகிறது என்றால் நம்முடைய சந்தேகங்களை வைத்து விவாதிக்கலாம் என்று வந்தால் உங்களை விவாதத்துக்கு தாராள மனதோடு நாங்கள் வரவேற்று உங்களுடன் கலந்துரையாடுவதற்கோ விவாதிப்பதற்கோ நட்பு ரீதியாக இந்த விஷயங்களை கருத்து பரிமாற்றுவதற்கோ தயாராக இருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு பர்சான் நலிமி அவர்களுடைய வாதங்கள் எல்லாம் அபத்தமானவை, பொய்யானவை, இட்டுக்கட்டப்பட்டவை, பலவீனமானவை என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.